உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கம்பராமாயணத்தின் தொடர் வகுப்புகளில் இரண்டாவது வகுப்பு இன்றைக்கு. வகுப்புக்கு எல்லோரும் தயாராக வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். காரணம், நேற்று கேட்ட வினாவிற்கான விடையை ஏற்கனவே சிலர் அனுப்பியிருக்கிறார்கள். இதுதானே விடை என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த விடையை பார்ப்பதற்கு முன்னால் இன்னும் ஒரு வினா இது தொடர்பாக எழுந்தது. அந்த வினாவை பார்த்துவிட்டு அதற்கான விடையை பார்த்துவிட்டு பின்னர் கம்பராமாயண பாடலுக்குள் போகலாம் என்று கருதுகிறேன். என்னதான் கம்பராமாயணத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட, கம்பரே வால்மீகியை தொட்டது போல நாமும் வேறு சில இராமாயணங்களையும் தொட்டு பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நேற்று ஒரு கேள்வி வந்தது, வால்மீகியின் காலம், காளிதாசரின் காலம், கம்பரின் காலம், இவற்றை தொடர்புபடுத்தி இவர்கள் எந்தெந்த காலத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. வால்மீகிதான் முதன் முதலாக ராமகாதையை காப்பியமாக பாடியவர் என்கிற அந்த நிலையில் வால்மீகியின் காலத்தை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. பல ஆராய்ச்சிகளின்படி கிமு 10ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு காலத்திற்குள்ளாக வால்மீகி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நிறைய பேர் கருதுகிறார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு என்று நினைத்தார்கள். ஆனால் அதன் பின்னர் கிடைத்த வேறு சில சான்றுகளை வைத்தும் வேறு சில ஆய்வுகளின் முடிவுகளின்படியும் இப்போது கிமு 10ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 5ஆம் நூற்றாண்டு வரையாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். வால்மீகியை பற்றி நமக்கு அவ்வளவாக அகச்சான்றுகள் கிடைக்கவில்லை. ஆனால் பல கர்ண பரம்பரை கதைகள் நமக்கு இருக்கின்றன. அக்னி சர்மா என்பதுதான் அவருடைய முந்தைய பெயர், பூர்வாசிரம பெயர் என்று சொல்லுவோமே, அந்த பூர்வாசிரம பெயர் அக்னி சர்மா என்பது என்றும், அக்னி சர்மாவாக பிறந்தவர் ஒருமுறை நாரதரை சந்தித்தார். நாரதர் அவரிடத்தில் சில வினாக்களை எழுப்ப அந்த வினாக்களுக்கு விடை சொல்ல தெரியாமல் அவர் தடுமாறிய போது, ராமநாமத்தை நீ ஜபித்துக் கொண்டிரு என்று சொல்லிவிட்டு நாரதர் போனார் என்றும், அப்படி ஜபித்துக் கொண்டிருந்த போது ஓரிடத்திலேயே அமர்ந்து அசைவில்லாமல் ஜபித்த போது அவரை சுற்றி புற்று கட்டியது. இப்போது கூட பார்க்கலாம், எறும்புகள் கொண்டு வந்து மண்ணை போடும், அப்படியே விட்டு விட்டோம் என்றால் சில காலத்தில் அது புற்றாக மாறும். அந்த புற்றுக்குள்ளே கரையான் போன்றவை வசிக்க தொடங்கும். அதுதான் கரையான் புற்று. கரையான் புற்று என்பது நேரடியாக கரையான் கட்டுவது இல்லை, எறும்பு மண்ணை கொண்டு வந்து போட்டு காலப்போக்கில் அந்த மண் அப்படியே எட்டிப்பட்டு அதற்குள்ளே கரையான் வாழத் தொடங்கி இன்னும் காலப்போக்கில் அசைவே இல்லாமல் அந்த புற்று அப்படியே இருக்கும் என்றால், அந்த உள்ளே போவதற்கும் வருவதற்கும் நிறைய இடைவெளி இருக்கும் போது, ஒரு லேபிரந்தைன் ஸ்ட்ரக்சராக அது இருக்கும் போது காற்று போவதற்கு நல்ல இடைவெளி கிடைக்கிறது என்பதனால் அங்கே பாம்புகள் வசிக்க தொடங்கும். இதுதான் புற்றுக்குள்ளே பாம்பு வசிக்கக்கூடியதாக வருகிற நிலைமை. அப்படி புற்று இவரை சுற்றி கட்டியது என்றும், அந்த புற்றுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டார் என்பதனால் வால்மீகி என்கிற பெயரை பெற்றார். வன்மீகம் எறும்பு புற்றுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டவர். ஆகவே இப்படி ஒரு கதை நிலவுகிறது. இன்னொன்று நமக்கெல்லாம் தெரியும், இன்னமும் அதிகமாக பரவலாக தெரிந்த கதை, அவர் ஒரு திருடனாக இருந்தார். ரத்னாகரன் என்பது அவருடைய பெயர் என்பதாக சொல்லப்படுகிறது. திருடனாக இருந்தார். கிட்டத்தட்ட இந்த திருடனாக இருந்தார் என்கிற அந்த கதையை அடியொட்டியே ஸ்காந்த மகாபுராணத்தில் ஒரு கிளை கதையாக
ஸ்காந்த மகாபுராணத்தில் நகரகாண்டம் என்று ஒரு காண்டம் இருக்கிறது. அந்த காண்டத்தில் ஒரு கிளை கதையாக ரத்னாகரன் என்கிற பெயர் இல்லை, லோகஜங்கன் என்கிற பெயரில் அவர் இருந்தார் என்றும், லோகஜங்கன் ஒரு திருடன் என்றும், அந்த திருடன் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட போது ஒரு நாளைக்கு அந்த பக்கமாக சப்த ரிஷிகள் வந்தார்கள். அப்படி வந்த சப்த ரிஷிகள் இப்படி திருடுகிறாயே, எதற்காக திருடுகிறாய் என்று கேட்க, நான் என் மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்காக திருடுகிறேன் என்று சொல்ல, அந்த மனைவி மக்கள் உன்னுடைய பாவத்தை வாங்கிக் கொள்வார்களா, போய் கேட்டுக்கொண்டு வா என்று சொன்ன போது, மனைவி மக்களிடத்தில் போய் என் பாவத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா, திருட்டு பாவத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்ட போது, நாங்கள் ஏன் வாங்கிக் கொள்கிறோம், காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை, பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து தர வேண்டியது உன்னுடைய கடமை, நீ எங்களை காப்பாற்று, உன் பாவத்தை நாங்கள் வாங்கிக் கொள்ள முடியாது என்று அவர்கள் சொன்னதனால் மனம் திரும்பி திரும்பவும் அந்த காட்டுப்பகுதியில் வந்து சப்தரிஷிகளை சந்தித்து எனக்கு ஏதாவது நல்ல வழி காட்டுங்கள் என்று கேட்க, அவர்களிலே இருந்த புலக முனிவர் மராமரா என்று சொல்லிக் கொடுத்து அந்த மராமரா என்பதையே ஜபித்து கொண்டிருந்த போது மராமரா மராமரா மராமராம என்று அது மாறியது. ராமநாமத்தை ஜபிக்க தொடங்கினார். ரத்னாகரனாகவும் லோகஜங்கராகவும் இருந்தவர் வால்மீகியாக மாறினார் என்று அந்த பக்கத்தில் ஒரு கதை. இவையெல்லாம் கர்ணபரம்பரை கதைகள். அவர் வாழ்ந்த காலத்தை பற்றி அகச்சான்றுகள் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்றும், அவருடைய the works speak for the author என்கிற முறையில் அவற்றில் இருக்கக்கூடிய சில வேறுபாடுகள், சில சொற்கள், இவற்றையெல்லாம் வைத்துத்தான் ஆய்வாளர்கள் இந்த காலமாக இருக்க வேண்டும் என்கிற யூகத்திற்கு வருகிறார்கள். விஷ்ணு தர்மோத்திர புராணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த விஷ்ணு தர்மோத்திர புராணத்தில் த்ரேதா யுகத்தில் தான் வால்மீகி வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ்ணு தர்மோத்திர புராணம் காலத்தால் மிகவும் பிற்பட்டது. அது மாத்திரமில்லை, இன்னொரு கர்ண பரம்பரை வழக்கமும் உண்டு. துளசிதாசர் வால்மீகியின் மறு அவதாரம் என்று சொல்லுவார்கள். வால்மீகி என்கிற பெயரோடு நமக்கு நிறைய இடங்கள் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றன. சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய திருவான்மியூர், திருவால்மீகியூர் என்பதுதான் திருவான்மியூர் என்று ஆனதாகவும், அங்கே வால்மீகி திருக்கோயில் கூட இருக்கிறது, அப்படி ஒரு தகவலும் உண்டு. இது வால்மீகியை பற்றி என்றால், காளிதாசரை பற்றிய காலத்திலே கூட, அவருடைய காலம் எப்போது என்பதை பற்றி கூட சில சர்ச்சைகள் எல்லாம் உண்டு. காளிதாசர் விக்ரமாதித்தன் என்கிற மன்னரின் காலத்தில் வாழ்ந்தவர் என்பது பரவலாக அறியப்பட்ட ஒரு தகவல். இந்த விக்ரமாதித்தன் எப்போது இருந்தார் என்பதை பற்றி ஆராய்ச்சிகள் நடைபெற்றன. முதல் நூற்றாண்டு என்றால் கிபி முதல் நூற்றாண்டில் விக்ரமாதித்தன் என்று ஒரு மன்னர் இருந்ததாக சில பரவலான தகவல்கள். இவையும் கர்ண பரம்பரை, நாட் வெரி ரெக்கார்டட் டாக்குமெண்டட் தகவல் இல்லை, கர்ண பரம்பரையாக இருக்கக்கூடிய தகவல். அதை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி விக்ரமாதித்தா இஸ் நாட் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர், அது ஏதோ ஒரு லெஜெண்டரியாக மித்தலாஜிக்கலாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். எனவே அவரை ஹிஸ்டாரிக்கலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, காலகட்டத்திற்குள் கொண்டு வர முடியாது. அப்படியானால் காளிதாசரோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விக்ரமாதித்தன் யார் என்கிற கேள்வி வருகிறது. இரண்டு மன்னர்கள் விக்ரமாதித்தன் என்கிற பட்டத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இரண்டாம் சந்திரகுப்தர், யசோதர்மன். இந்த இரண்டு மன்னர்களும் விக்ரமாதித்தன் என்கிற பெயரால் அறியப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் கூட படித்திருக்கிறோம், சந்திரகுப்த விக்ரமாதித்யன் என்று வரலாற்றில் சொல்லுவார்கள். இந்த இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் என்பது சம்வேர் பிட்வீன் 380 AD டு 415 AD, அதுதான் அவருடைய ஆட்சி காலம். எனவே அந்த ஆட்சி காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் காளிதாசர் என்று பலரும் எண்ணுகிறார்கள். யசோதர்மனுடைய ஆட்சி காலம், யசோதர்ம விக்ரமாதித்தன் என்பவருடைய ஆட்சி காலம் 6ஆம் நூற்றாண்டு. அது 6ஆம் நூற்றாண்டாக காளிதாசருடைய காலம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. காளிதாசருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி, 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். அது கூட என்ன நினைக்கிறார்கள் என்றால், சம்வேர் ஃப்ரம் 390 AD காளிதாசருடைய காலம் தொடங்கி இருக்க வேண்டும். காளிதாசர் உட அவுட்லிவ்ட் சந்திரகுப்த விக்ரமாதித்யா. காளிதாசர் அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த குமாரகுப்தர் காலத்திலேயும், அதை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஸ்கந்தகுப்தர் காலத்திலேயும்,
குமாரகுப்தருடைய ஆட்சி காலம் என்பது 414 முதல் 455 வரை. அதை தொடர்ந்து ஸ்கந்தகுப்தருடைய ஆட்சி காலம் 467 வரை செல்கிறது. ஆகவே தி எண்ட் ஆஃப் 4th செஞ்சுரியில் தொடங்கி 5th செஞ்சுரியினுடைய பெரும்பாலான ஆண்டுகளுக்கு காளிதாசர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காளிதாசரை பற்றிய முதல் குறிப்பு நமக்கு எப்போது கிடைக்கிறது என்றால், ஒரு வடமொழி செப்பு பட்டயம். அந்த செப்பு பட்டயத்தை டேட் பண்ணி பார்த்தால் அது சம்வேர் அரவுண்ட் தி எண்ட் ஆஃப் 5th செஞ்சுரி 490 அந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக அந்த செப்பு பட்டயம் இருக்கிறது. அதில் காளிதாசர் என்கிற கவிஞர் பெயர் காணப்படுகிறது. ஆகவே அதற்கு சற்று முன்னதாக இருந்திருக்க வேண்டும். ஐஹோல் பட்டயங்களில், ஐஹோல் கல்வெட்டுகளில், சாசனங்களில், ஐஹோல் என்கிற அந்த ஊரினுடைய சாசனங்களில் அது 635 அந்த ஆண்டு வாக்கில் ஏற்படுத்தப்பட்ட சாசனம். அந்த சாசனத்தில் தெளிவாகவே ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் காளிதாசர் என்கிற கவிஞர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வால்மீகியின் காலம் காளிதாசருடைய காலம். கம்பருடைய காலம்தான் ஏற்கனவே பார்த்தோம், 9ஆம் நூற்றாண்டு அல்லது 12ஆம் நூற்றாண்டு என்பதாக ஒரு சர்ச்சை. பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள், நியூட்ரலாக ஆராய்ச்சி செய்தவர்கள் 9th century என்பதாகத்தான் கருதுகிறார்கள். இதில் இன்னொரு வினா தொடர்பாக வந்தது. நேற்று நம்முடைய வகுப்பில் ஒரு செய்தியை பார்த்தோம். வால்மீகி பாலகாண்டத்தையும் உத்தரகாண்டத்தையும் பாடவில்லை என்பதாக பலரும் நினைக்கிறார்கள் என்கிற தகவல் அது. அது தொடர்பாக ஒரு வினா எழுந்தது. நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், வால்மீகி ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன என்பது கணக்கு. ஒரு சில இடங்களில் இந்த ஸ்லோகத்தின் எண்ணிக்கை சற்றே மாறுபடுகிறது. அப்படி மாறுபடுவதற்கு காரணம், நான் நேற்று சொன்னது போல, there is something called a northern recension and a southern recension. அந்த southern recensionக்கும் northern recensionக்கும் சில இடங்களில் சில மாறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக 24,000 ஸ்லோகங்கள் என்றும், இந்த 24,000 ஸ்லோகங்களில் 1,000 ஸ்லோகத்திற்கு ஒரு முறை அந்த முதல் எழுத்து, எவ்ரி 1,000. அப்போ முதல் ஸ்லோகம் என்றால் த 1,001st ஸ்லோகம். அதே மாதிரி 2,001st ஸ்லோகம் என்று கணக்கு போட்டுக்கொண்டே போனால் அந்த ஸ்லோகத்தினுடைய தொடக்க எழுத்து காயத்ரி மந்திரம், சூரியநாராயண காயத்ரி என்று சொல்கிறோமே, அந்த சூரியநாராயண காயத்ரி மந்திரத்தினுடைய எழுத்தோடு ஒத்துப்போகிறது. எனவே இந்த 24 அக்ஷரங்கள், அந்த 24 அக்ஷரங்களுக்கு விரிவாக, சூரியநாராயண காயத்ரியில் 24 அக்ஷரங்கள், அந்த 24 அக்ஷரங்களுக்கு விரிவாகத்தான் 24,000 ஸ்லோகங்களில் வால்மீகி ராமகாதையை பாடினார் என்று பரவலாக சொல்லப்படுகிறது, பரவலாக நம்பப்படுகிறது. அந்த எந்த ஸ்லோகத்தினுடைய முதல் எழுத்து இங்க கரஸ்பாண்ட் ஆகிறதோ அந்த ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அந்த 24 ஸ்லோகங்களையும் காயத்ரி ராமாயணம் என்று பாராயணம் செய்கிற வழக்கமும் உண்டு. இந்த காயத்ரி ராமாயணத்தை எடுத்து பார்த்தால் ஒன்று தெரியும், காயத்ரி ராமாயணம் என்று அந்த 24 ஸ்லோகங்களையும் வரிசையாக எடுத்து பார்த்தால் யூ வில் நாட் கெட் அ கொஹரண்ட் ராமாயணா ஸ்டோரி அட் ஆல். ஏனென்றால் இந்த 1,000வது பாடல் என்பது அந்த கொஹரன்ஸில், கதை போக்கை சொல்லக்கூடிய கொஹரன்ஸில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட 1,000 பாடல்களுக்கு நடுவில் வரலாம். இல்லை, சில சம்பவங்கள் விடுபட்டு தாண்டி ஒரு லாங் ஜம்ப் மாதிரி கூட வரலாம். எனவே தேர் வில் நாட் பி அ கொஹரண்ட் ராமாயணா ஸ்டோரி இன் காயத்ரி ராமாயணா, பட் யூ ஸ்டில் கால் இட் காயத்ரி ராமாயணா. இந்த காயத்ரி ராமாயணத்தை 3 வேளையும் அவர்கள் யார் சொல்லுகிறார்களோ, 3 சந்தியாகாலங்களிலும் யார் சொல்கிறார்களோ அவர்கள் நிறைந்த வளத்தை பெறுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது இதை புரிந்து கொள்வதற்கு இது என்ன, there is a dichotomy. பாலகாண்டமே அவர் பாடவில்லை, உத்தரகாண்டம் பாடினார், இல்லை அதையும் கூட அவர் பாடவில்லை என்றெல்லாம் சொன்னால் இந்த 24,000 என்கிற கணக்கு சரியாக வருமா என்று ஒரு கேள்வி வருகிறது. இந்த கணக்கு தொடர்பாக இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றன வால்மீகி ராமாயணத்தில் என்று கணக்கு போட்டு பார்த்தால் 480,002 வார்த்தைகள் என்பதாக ஒரு கணக்கு உண்டு. அண்ட் வால்மீகி ராமாயணா இஸ் 4 times த சைஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் இலியட். ஹோமரின் இலியட் என்கிற காப்பியத்தை காட்டிலும் 4 மடங்கு பெரியது. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த அளவு கணக்கு இருக்கட்டும். இந்த அளவு கணக்கை பார்ப்பதற்கு துணையாக இன்னொன்றை பார்க்கலாம். இப்போது நீங்கள் திரையிலே பார்க்க போவது 2 பறவைகள்.
ஏன் இந்த இரண்டு பறவைகளை இங்கே காட்டியிருக்கிறோம்? இந்த பறவைகள் எதை குறிக்கின்றன? வால்மீகியை பற்றி ஒரு கதை உண்டு. வால்மீகி எப்படி ராமகாதையை பாடத் தொடங்கினார் என்பதை பற்றிய முதல் கதை. வால்மீகி தன்னுடைய ஆசிரமம் அமைந்திருந்த தமசா நதிக்கரையில் ஒரு நாள் உட்கார்ந்திருந்தார். அனுஷ்டானங்களை செய்வதற்காக தமசா நதிக்கு போயிருந்தார். இந்த தமசா நதி எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி வரலாம். அயோத்தி என்கிற நகரத்திலிருந்து சுமார் 15 இப்போதைய கணக்குப்படி ஒரு 15-16 கிலோமீட்டர் தாண்டி தமசா நதி இருக்கிறது. சரயு நதி அயோத்தி நகரம் உள்ளாகவே பாய்ந்தது என்றும் தமசா நதி சற்றே வெளியில். இது பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் முனிவர்கள் தங்களுடைய ஆசிரமங்களை அமைக்கும் போது நகரத்திற்குள்ளே அமைக்க மாட்டார்கள். நகரத்தினுடைய எல்லை அல்லது காடு தொடங்குகிற இடம், அப்போதைய காலகட்டத்தில் நகரம் சிறியதாக இருந்திருக்கும், அந்த நகரம் முடிந்து காடு தொடங்குகிற இடத்தில்தான் அவர்களுடைய அந்த ஆசிரமம் இருக்கும். ஆகவே அந்த தமசா நதிக்கரையில் அனுஷ்டானங்களை செய்துவிட்டு உட்கார்ந்திருந்தார் என்றும், அப்படி உட்கார்ந்திருந்த போது இரண்டு பறவைகள் எதிரில் இருந்த ஒரு சின்ன திட்டில் இரண்டு பறவைகள் ஒன்றோடு ஒன்று சல்லாபித்துக் கொண்டு மிக களிப்போடு இருந்தன என்றும், கிரௌஞ்ச பறவைகள். அந்த கிரௌஞ்ச பறவைகள் அப்படி இருப்பதை பார்த்து களிப்பாக அவரும் பார்த்து கொண்டிருந்தார். அப்படி பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஆண் பறவை கீழே விழுகிறது. என்ன என்று தலையை நிமிர்த்தி பார்க்கிறார். அந்த ஆண் பறவை ஒரு வேட்டைக்காரரால் வேட்டையாடப்பட்டு உயிர் இழந்து கீழே விழுகிறது. அந்த பெண் பறவை குரல் எழுப்புகிறது. அந்த சோகம் ஏதோ செய்ய திரும்பி பார்க்கிறார். யார் அந்த வேட்டைக்காரர்? என்ன நடந்தது என்று பார்க்கிறார். அந்த வேட்டைக்காரர் கண்ணுக்கு புலப்படுகிறார். அந்த வேட்டைக்காரர் மீது கோபத்தோடு வால்மீகியின் வார்த்தைகள் தெரிந்தன. இதுதான் திஸ் இஸ் சப்போஸ் டு பி தி பிரசிபிடேட்டிங் ஜெனசிஸ் ஆஃப் ராமாயணம். கோபத்தோடு அந்த வார்த்தைகள் தெரிக்க அந்த வார்த்தைகளில் அவர் வாயிலே இருந்து ஒரு கவிதை வெளிப்படுகிறது. அந்த கவிதையைத்தான் இப்போது இந்த திரையில் பார்க்கிறோம். மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமக சாஸ்வதீஹி சமாஹா யத் க்ரௌஞ்ச மிதினாத் ஏகம் அவதிஹி காம மோஹிதக. இந்த கவிதையை பார்த்தீர்கள் என்றால், இந்த கவிதையில் மொத்தம் 32 அக்ஷரங்கள் இருக்கின்றன. இந்த 32 அக்ஷரங்களும் 4 வரிசைகளில் 8-8 அக்ஷரங்களாக இருக்கின்றன. மா, நீ, ஷா, த, ப்ர, தி, பிரதிஷ், திஷ்ங்கிறது சேர்ந்துவிடும், ப்ர, திஷ், டாம், துவம், 8 அக்ஷரங்கள். அதுவரைக்கும் இந்த கவிதை வெளிப்படுகிற வரைக்கும் கவிதை என்கிற ஒரு ஃபார்மேட் இல்லை என்று தெரிகிறது. அப்படி ஒரு ஃபார்மேட், சம்திங் போயட்ரிக் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இல்லை. இது வெளிப்பட்டவுடன், இது ஒரு ஒரு மியூசிக்கலாக இது வெளிப்பட்டவுடன், அவரையே அறியாமல் அவரிடத்திலிருந்து இது வெளிப்பட்டதாம். இது வெளிப்பட்டவுடன் வருத்தத்தில் ஆழ்கிறார் வால்மீகி. ஏன் வருத்தப்படுகிறார்? இந்த வெளிப்பட்ட இந்த வார்த்தைகளின் பொருளை நினைத்து வருத்தப்படுகிறார். இந்த பொருள் என்ன? மா நிஷாத, நிஷாத என்கிற சொல்லுக்கு வேடன் என்று பொருள். மா என்பது டோன்ட் ஆர் நாட் என்கிற பொருளில் வரும். அப்போது எப்படி அசத்தோமா சத்கமய, மா என்றால் நாட், நெகட்டிவ் கனோட்டேஷன். இங்கே என்ன சொல்கிறார்? நிஷாதனே, நீ என்ன செய்து விட்டாய் தெரியுமா? க்ரௌஞ்ச மிதுனாத் ஏகம், க்ரௌஞ்ச பறவைகள், மிதுனம் என்றால் இரட்டை என்று நமக்கு தெரியும், இரண்டு க்ரௌஞ்ச பறவைகள் இரட்டைகளாக ஆணும் பெண்ணுமாக அவை இருந்தன. அந்த க்ரௌஞ்ச மிதுனத்தில் ஒன்றை நீ அழித்து விட்டாய். அவதி என்ற சொல்லுக்கு அழித்தல், எண்ட், டெர்மினேஷன் என்று பொருள். அவதி என்பதற்கு நேரம் என்றும் ஒரு பொருள் உண்டு. கம்பரே கூட இன்னொரு இடத்தில் பாடுவார், அவன் வரும் அவதி போயிற்று என்று சத்ருக்னன் வருத்தப்பட்டதாக சொல்வார். பின்னால் 14 ஆண்டுகள் முடியக்கூடிய தருணத்தில் அவதி என்றால்
எண்ட் டெர்மினேஷன் முடிகிற நேரம் என்று ஒரு பொருள் உண்டு. நீ அழித்து விட்டாய், நீ முடித்து விட்டாய். எதை முடித்து விட்டாய்? அந்த கிரௌஞ்ச மிதுனத்தில் ஒன்றை முடித்து விட்டாய். கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீகி. அப்படி முடித்து விட்டாய். ஏன் முடித்து விட்டாய்? உன்னுடைய மனதில் விருப்பத்தினால் முடித்து விட்டாய். அந்த பறவைகள் இரண்டும் கூட காமமோகத்தில் இருந்தன, அவற்றை பிரித்து விட்டாய். இந்த காமமோகம் என்பது இரண்டு இடத்திலேயும் பொருந்தும். அந்த பறவைகள் ஒன்றன் மீது ஒன்று காதல் வயப்பட்டதனால் ஒன்றுக்கொன்று களிப்போடு இருந்தன, அவற்றை நீ பிரித்து விட்டாய். உன்னுடைய உள்ளத்தில் வேட்டையாட வேண்டும் என்கிற விருப்பம் மேலிட்டதால் நீ இதை செய்து விட்டாய். ஆனால் என்ன, அதற்கு என்ன சொல்கிறார்? இப்படி நீ செய்ததனால் நிஷாதனே உனக்கு என்றைக்கும் மன அமைதி கிட்டப்போவதில்லை, உனக்கு என்றைக்கும் நன்மை கிட்டப்போவது இல்லை. பிரதிஷ்டாம் துவம் அகமக சாஸ்வதி சமாக. இந்த சமா என்கிற சொல்லை சமத்தன்மை, உனக்கு மன அமைதி, சமம் சமதம் என்று சொல்லுவார்கள். அந்த சமம் உனக்கு சமணம் கிடைக்கப் போவதில்லை, உனக்கு மன அமைதியே கிடைக்கப் போவதில்லை. யூ வில் பி பெர்மனன்ட்லி இன் மிசரி. நீ இன்றைக்கு இந்த பறவைகளுக்கு இடைத்த கொடுமை உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் துன்பம் இருந்து கொண்டே இருக்க போகிறது, உனக்கு நிம்மதி கிடைக்கப் போவதில்லை. இந்த சமா என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருளையும் பார்க்கலாம். சமாக்கியம் என்பது சமா என்று வரும். சமாக்கியம் என்பது புகழ் என்று பொருள்படும். புகழ் அல்லது ரெபுடேஷன், ஃபேம் ரெபுடேஷன் என்று பொருள்படும். இதை சொல்லிவிட்டார். அவருடைய வேகத்தில் உனக்கு அமைதியே கிடைக்காது, நீ இந்த பறவைகளுக்கு துன்பம் செய்து விட்டாய், உனக்கு அமைதி கிட்ட போவதில்லை என்று கோபத்தில் வெடித்து விட்டார். ஆனால் அப்படி வெடித்தவருக்கு உள்ளத்தில் வருத்தம். என்ன வருத்தம்? நான் வார்த்தையை இப்படி வன்முறையாக சொல்லிவிட்டேனே, இப்படி நான் ஒருவருக்கு சாபம் கொடுத்து விட்டேனே, தவறில்லையா? அவர் தவறு செய்தார் என்பதற்காக நான் இன்னொரு தவறை செய்யலாமா? நான் அவருக்கு இப்படி சொல்லி இருக்கலாமா? என் வாயிலிருந்து வந்த, அதுவும் இசையோடு வந்த ஒரு வெளிப்பாடு. முதன்முறையாக இசையோடு ஒன்று வருகிறது. அப்படி வந்த ஒரு வெளிப்பாட்டை நான் இப்படி தவறாக சொல்லிவிட்டேனே, தவறாக பயன்படுத்தி விட்டேனே என்று வருத்தத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போதுதான் அவர் எதிரில் பிரம்மா வந்தார் என்றும், ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்க, இப்படி நான் சொல்லிவிட்டேன், இப்படி தவறாக பேசிவிட்டேன், திஸ் இஸ் அமௌண்டிங் டு வெர்பல் வயலன்ஸ், வார்த்தை வன்முறை என்று அவர் சொல்ல, கவலைப்படாதே, நீ சொன்ன அந்த பாடலை, அந்த ஸ்லோகத்தை, உன்னுடைய சோகத்திலிருந்து வந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லிப்பார், அதிலே உனக்கு வேறு பொருள் புலப்படவில்லை என்று கேட்டார். ஒரு கோப்பையில் தண்ணீர் இருக்கிறது, இது வழக்கமாக எல்லோரும் சொல்வது, இதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு கோப்பையில் பாதி அளவு தண்ணீர் இருந்தால் பாதிதான் தண்ணி என்று சொல்பவர்கள் உண்டு, பாதி தண்ணீர் இருக்கிறதே என்று பார்க்கக்கூடியவர்களும் உண்டு, இல்லையா? எதையுமே இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். There is always a negative side to the same positive side. 180 degree east is also 180 degree west. எனவே பார்க்கிற பார்வை, பார்க்கிற அப்ரோச் அதை பொறுத்து மாறும். இப்போது இதையே பார்க்கிறார், இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சிந்திக்கும் போது இதே ஸ்லோகத்திற்கு இன்னொரு பொருள் கிடைக்கிறது. பிரம்மா அவருக்கு அதை சூக்ஷ்மமாக உணர்த்தினாராம். எப்படி? நீ என்ன சொன்னாய்? மா நிஷாத என்று சொன்னாய் இல்லையா? மா நிஷாத என்று சொல்லாமல் மா நிஷாத என்று சொல்லிப்பார். விவேகானந்தரை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். காட் இஸ் நோவேர் என்று ஒருவர் எழுதி கொடுக்க, அதை படித்த அந்த சிறுவன், நரேந்திரனாக இருந்த அந்த சிறுவன், காட் இஸ் நவ் ஹியர் என்று படித்தார் என்று சொல்லுவார்கள். சோ வேர் யூ பங்க்சுவேட் மேட்டர்ஸ், எந்த இடத்தில் நிறுத்துகிறோம், எந்த இடத்தில் பங்க்சுவேஷன் போடுகிறோம் என்பது பேசும் போதும் கவிதையிலேயும் மிக முக்கியம். இப்போது என்ன ஆகிறது? மா நிஷாத என்று சொன்னால் மா என்று தடைப்படுத்தி விட்டு நிஷாதனே என்று வருகிறது. மா நிஷாத என்று சேர்த்தால் மா என்பது மகாலட்சுமியை குறிக்கும். மா தவன் என்று சொல்லுவார்களே, மா தவன் என்றால் மா என்கிற மகாலட்சுமிக்கு மனாளன் என்றுதான் பொருள். மா நிஷாத என்றால் நிஷதன என்கிற சொல் இருக்கிறது. நிஷாதித, நிஷாதின, நிஷாத என்பதை அப்படியே விரிவுபடுத்தினால்
நிஷாதின நிஷாதித என்றால் என்ன பொருள்? ஓரிடத்தில் தங்குவதற்கு நிஷாதிதம் என்று பொருள். இன்னும் சொல்ல போனால் இந்த நிஷாத என்கிற சொல்லே எப்படி வந்தது, வேட்டைக்காரர்கள் என்கிற சொல் எப்படி வந்தது என்றால், அந்த நிலத்தில் தே ஆர் ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் என்பதிலே இருந்துதான் வந்தது. ஆதி பழங்குடியினர், தேவர் ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த பிளேஸ். ஆகவே நிஷாத என்றால் தங்குகிற, மா தங்குகிற, மகாலட்சுமி தங்கக்கூடிய ஸ்ரீனிவாசனே, அதுதான் மாநிஷாத. அந்த மாநிஷாதன், மாநிஷாத ஸ்ரீனிவாசனே உனக்கு என்ன தெரியுமா, பிரதிஷ்டாம் துவம் அகமக சாஸ்வதி சமாக, உன்னிடத்தில் எப்போதும் புகழ் தங்கும், சமாக்கியம் உன்னிடத்தில் எப்போதும் தங்கும். அந்த மா இங்கே வந்து சேர்த்தால் தங்காது என்று பொருள்படும், மா அங்கேயே நின்று விட்டால் தங்கும் என்று பொருள்படும். எப்படி? அதற்கு அடுத்த வரி என்ன சொல்கிறது? கிரௌஞ்ச மிதுனம். இந்த கிரௌஞ்ச மிதுனம் என்பது ராவணனையும் மண்டோதரியையும் குறிக்கிறது என்றும், மண்டோதரி நல்லவளாக இருந்தாலும் தன்னுடைய காம மோகத்தினால் தவறு செய்தவனாக இருக்கக்கூடிய அந்த மிதுனத்தில் ஒருவனை நீ அழித்தாய், அழிக்கப் போகிறாய். காம மிதுனம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராவணனை அவனுடைய கிரௌஞ்ச மிதுனத்திலே இருந்து நீ நீக்கப் போகிறாய். ஆகவே ராவணனை நீக்கினதனால், அந்த அசுரனை நீக்கினதனால் உனக்கு புகழ் கிட்டுகிறது என்று இது இராமாயணத்தை குறிப்பதாக்கும், நீ இராமாயண காப்பியத்தை பாடு என்று தொடங்கி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகம் இன்றைக்கும் இராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்று பலரும் இதை கருதினாலும், நேரடியாக இராமாயண காப்பியத்தில் இது முதல் ஸ்லோகம் இல்லை, ஆனால் திஸ் இஸ் சப்போஸ் டு பி தி ஸ்லோகா ஆஃப் ஜெனசிஸ் ஆஃப் ராமாயணா. இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்துதான் ஆதிகவி வால்மீகி ராமாயணத்தை பாடுகிறார் என்றும், அப்படி அந்த ராமாயணத்தை பாடும் போது, கேன் வி கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட், அந்த ராமாயணத்தை பாடும் போது அதே ஸ்லோகத்தை தான் அதனுடைய பொருளோடு பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ராமாயண பாடல்களில் இப்போது நாம் பார்க்கக்கூடியது காயத்ரி மந்திரத்தை சுட்டக்கூடிய இந்த ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் தான் காயத்ரி ராமாயண ஸ்லோகங்கள் என்று காட்டப்படுகின்றன. பார்த்து கொண்டே வாருங்கள். பாலகாண்டத்திலே இருந்து மூன்று ஸ்லோகங்கள் இருக்கின்றன. தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயா. இதுதான் அந்த சூரியநாராயண காயத்ரி என்கிற அந்த 24 அக்ஷரங்கள், 24 பீஜங்களை கொண்ட காயத்ரி. முதல் ஸ்லோகம் தா தப என்று ஆரம்பிக்கிறது. ச அடுத்தது. விஸ்வாமித்ரக விதுர்வரேண்யம் என்பதற்கான வி அதற்கு அடுத்ததாக வருகிறது. தொடர்ந்து வரக்கூடியதை பார்த்தால், வித்துர் என்பதற்கு அந்த துஷ்ட என்கிற அந்த சொல் வரக்கூடிய ஸ்லோகம். வனவாசம் வித்துர் வா வரேண்யம் என்பதில் ராஜா சத்தியம், அது ரே, ரா என்பது ரே என்கிற அந்த வர்க்கத்தை குறிக்கிறது என்றும், நிரீக்ஷிய வரேண்யம் என்பதில் வரக்கூடிய வரேணியம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்றால் அந்த நீ வருகிறது. அடுத்ததாக யதி என்பது யா என்றும், பர்கோ என்பதற்கு பரத் என்று வரக்கூடிய, கச்ச என்பதுதான் அந்த கா கோ என்றும், பர்கோ தேவஸ்ய என்பதற்கு தேசகாலே தேசகாலோ அது தே என்பதும், வந்தித தேவஸ்ய என்பதில் வா வருகிறது. தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சா தேவஸ்ய தீமஹி. நீங்கள் இங்கே பார்த்தால் அந்த தீமஹி நேரடியாக வராது, தா தன்யா என்பது வருகிறது. மங்களம் என்பதில் தீமஹியில் மா வருகிறது. அதற்கு அடுத்ததாக ஹிதம் ஹி வருகிறது. தொடர்ந்து தியோயோன பிரச்சோதயா என்பதற்கும் தர்மாத்மா, அங்கேயும் தியோ என்பதில் தி வரவில்லை, அதற்கு பதிலாக தா வருகிறது. யோ வருகிறது, தியோ யோ ந பிரச்சோதயா ந வருகிறது. பிரா பிரச்சோதயா என்பதற்கு பிரா ச தா வருகிறது. யாமேவ என்று யாத் என்பதற்கு வருகிறது. கடைசியில் இதம் ராமாயணம் கிருத்ஸனம் காயத்ரி பீஜ சம்யுக்தம். காயத்ரி பீஜத்தோடு சேர்ந்த இந்த ராமாயணத்தை யார் திரிசந்தியம், யார் மூன்று காலங்களிலே, மூன்று சந்தியா காலங்களிலேயும் பட்டே நித்யம் சர்வ பாபை பிரமுச்சியதே, அவர்களுக்கு பாவங்கள் எல்லாம் சர்வ பாவங்களும் தீர்ந்துவிடும் என்று இதி காயத்ரி ராமாயணம் சம்பூர்ணம் என்று அது முடிகிறது.
காயத்ரியை இப்படித்தான் இதில் பொருத்தி இருக்கிறேன் என்று வால்மீகி சொன்னாரா என்றால் தெரியாது. அமர கவிஞர்கள் சிலவற்றை பாடும்போது அவர்களையும் அறியாமல் சில சொற்கள் பொதிந்துவிடும். அதற்காகத்தான் இந்த மாநிஷாத என்கிற அந்த ஸ்லோகத்தை சற்றே விரிவாக இங்கே காட்டினேன். கம்பராமாயண வகுப்பில் எதற்காக இவ்வளவு தூரம் வால்மீகியின் ஸ்லோகம் என்று கேட்கலாம். ஒரு மாநிஷாத என்பதையே when you punctuate when the word and its meaning will change என்றால் அமர கவிஞர்கள் வாயிலே இருந்து வரக்கூடிய சொற்களை நாம் அணுகும்போது அவற்றை எப்படியும் அணுகுவதற்கான வாய்ப்புகள் பெருகுகின்றன. எனவேதான் இந்த காயத்ரியை இதிலே பொருத்துவது என்பது கூட வால்மீகி பொருத்தினாரா அல்லது பிற்காலத்தில் வந்தவர்கள் வால்மீகியின் மீது இருக்கக்கூடிய பெருமையினால் போற்றுதலினால் பொருத்தினார்களா என்று நமக்கு தெரியாது. இது பொருந்தி வருகிறது, நன்றாக இருக்கிறது, காயத்ரி ராமாயணம் பாராயணம் செய்வதற்கு நன்றாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம். ஆனால் இது இப்படித்தானா என்று நமக்கு தெரியாது. திருச்சி ரா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம் அனைவருடைய மதிப்புக்கும் உரியவராக இருந்திருக்க வேண்டியவர். அவர் இப்போது இல்லை. ஆனால் கம்பராமாயணத்தை தொடக்கூடியவர்கள் தொட்டு பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு சிலரை நினைத்துத்தான் பார்க்க வேண்டும். நீதியரசர் இஸ்மாயில் போன்றவர்களையும் ராதா போன்றவர்களையும் எண்ணித்தான் பார்க்க வேண்டும். ராதா அவர்கள், நாங்கள் எல்லாம் அவரை ராதா அண்ணா என்றுதான் அழைப்போம், அந்த உரிமையில் சொல்கிறேன். அவர்கள் எப்போதும் ஒன்று சொல்லுவார்கள், ஒரு கவிதை என்பது அந்த கவிஞருடைய குழந்தை, சொல்ல போனால் மகள், the author அவருடைய குழந்தை மகள் இந்த கவிதை. இந்த மகள் வளர்வாள், திருமணம் முடித்து போவாள். ஒரு மாமகள் தன்னை உடையேன், திருமாமகள் போல வளர்த்தேன் என்று கொடுத்தாரே பெரியாழ்வார். அப்படி அந்த மகள் போவாள், திருமணமாகி போவாள். அவளுடைய அத்தனை இயல்புகளும் தன்மைகளும் குணங்களும் யாருக்கு தெரியும் தெரியுமா? அந்த கணவனுக்கு தெரியும், அவளுடைய தலைவனுக்கு தெரியும், தந்தைக்கு தெரியாது. இத்தனைக்கும் தந்தை தான் பெற்றவர் என்றாலும் அந்த பெண்ணுடைய அத்தனை இயல்புகளும் கணவனுக்கு தெரியும். அதுபோலத்தான் கவிஞர் அந்த குழந்தையை பெற்று நம்மிடத்தில் கொடுக்கிறார். அந்த குழந்தையை நாம் பார்க்கிற பார்வையில் பலவிதமான அணுகுமுறைகள் நம் கண்ணுக்கு படும். அப்படித்தான் எல்லா கவிஞர்களும் என்பதை நினைவுபடுத்தி இப்போது கம்பராமாயணத்தினுடைய பாடல்களுக்குள் நேரடியாக செல்வோம். முந்தைய வகுப்பில் நாம் நிறைவாக கண்ட பாடல் என்பது தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினான் இது உணர்த்திய பண்பு என்கிற அந்த பாடல். தேவபாஷையில் இந்த கதையை செய்தவர்கள் மூன்று பேர், வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர் என்பதாக அதற்கு நாம் பாஷ்யம் பிரிக்கிறோமே தவிர நேரடியாக தேவபாஷையில் எந்த மூவர் என்பதை கம்பர் சொல்லவில்லை. இந்த பாடலை விரிவாக நேற்று கண்டோம். இதை தொடர்ந்து பாதியில் நிறுத்தினோம் ஒரு பாடல், அவையடக்கத்தின் நிறைவு பாடல். இன்னும் சொல்ல போனால் இதனை சென்னை கம்பன் கழக பதிப்பில் காப்பியம் பிறந்த கதை என்றே இந்த பாடலுக்கு தலைப்பிட்டிருப்பார்கள். அந்த காப்பியம் பிறந்த கதை, நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்ததே. சடையன் வெண்ணெய் நல்லூர் என்பது தன்னை வளர்த்த தனக்கு ஆதரவு தந்த வெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளரை போற்றக்கூடிய ஒரு வரி. அது கூட இதற்கு கூட ஒரு செவிவழி கதை உண்டு. நூறு பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலுடைய பெயரை வைத்தார் கம்பர் என்றும் அரங்கேற்றம் செய்த போது மற்றவர்கள் எல்லாம் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார்கள் என்றும் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை என்று மாற்றிவிட்டு ஆமாம் ஆமாம் என்னுடைய சடையப்பவள்ளல் ஆயிரத்தில் ஒருவர், அவர் நூற்றில் ஒருவர் இல்லை என்று அதையும் கூட பாசிட்டிவாக பார்த்தார். இட் இஸ் த வே யூ அப்ரோச் திங்ஸ். ஒன் இன் ஹண்ட்ரட் என்பதை விட ஒன் இன் தௌசண்ட் என்பது புகழ்மிக்கது என்பதாக கருதினார் என்று ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. சடையப்பவள்ளலை போற்றுகிறார் சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்ததே. வெண்ணெய் நல்லூரில் தங்கித்தான் இதை அவர் இயற்றினார் என்று கணக்கு. அரங்கேற்றம் தான் திருவரங்கத்தில் நடந்தது. தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை, தோமரு மாக்கதை, தோம் என்றால் குற்றம், குற்றம் இல்லாத குற்றம் அருந்த மிகப்பெரிய இந்த கதையை, பெரிய என்றால் அளவில் மாத்திரமில்லை
இது பெருமை மிக்கது, பெருமை மிக்கதாக இருக்கக்கூடிய இந்த கதையை, தொடை நிரம்பிய நிறைய தகவல்கள் நிரம்பியதாக இருக்கக்கூடிய இந்த கதையை இடை நிகழ்ந்த ராமாவதாரம், ராமாவதாரத்தை மூன்று ராமர்கள் பரசுராமன், ராமன், பலராமன், ஆகவே அந்த இடையில் இருக்கக்கூடிய ராமாவதாரத்தை நான் பாடுகிறேன் என்று பாடினார். அப்படி அந்த ராமனை பற்றி சொல்லும் போது நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றம் என்று சொன்னாரே, அந்த நடை என்பதற்கு என்ன பொருள் என்றுதான் நேற்று ஒரு கேள்வியிலே நாம் நிறுத்தினோம். அதற்கு நிறைய பேர் விடை சொல்ல முயன்றிருக்கிறார்கள். வெங்கட்ராமன் வரதராஜன் என்பவர் நடை என்றால் நல்ல நடத்தை என்று சொல்லலாமா என்று கேட்டிருக்கிறார். உண்மை சொல்லலாம், அதுதான் நடை என்பது. மனிதர்களை பொறுத்தவரையில் நடத்தை, கேரக்டர் என்றுதான் பொருள்படும். நடையில் நின்றுயர் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நடத்தையில் நிற்க வேண்டும். நடக்கிற விதம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றாரே. அந்த நிற்றல், நடத்தல் என்றால் நாட் மொபிலிட்டி, நாட் லோகமோஷன். இங்கே அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த மொபிலிட்டி ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்றல். இட் இஸ் அ பாரடாக்ஸ், இது முரணியல். ஒரு கொள்கையில் உறுதியாக, தன்னுடைய வேல்யூ சிஸ்டத்தில் உறுதியாக நிற்பவர்தான் வாழ்க்கையில் நல்ல நடை கொண்டிருக்கிறார். நிற்பவர் நடக்கிறார், இதுதான் அந்த வாழ்க்கை தத்துவம், மானுட வாழ்க்கையின் தத்துவம். அதனால்தான் மாடுகள் காலால் நடப்பவை, ஆடுகள் காலால் நடப்பவை மனிதன் தன்னுடைய வேல்யூ சிஸ்டத்தினால், தன்னுடைய நடத்தையினால், தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய சிந்தனைகளின் பெருமையினால் நடக்க வேண்டியவன் என்பதை இங்கே உணர்த்துகிறார். நடையில் நின்றுயர் நாயகன் கதையை நான் பாடுகிறேன். நான் தெய்வத்தின் கதையைத்தான் தொடங்குகிறேன். அதுதான் அந்த பேலன்ஸ் பிட்வீன் பேஷன் அண்ட் பர்பஸ். அவருடைய பேஷன் என்ன? தெய்வத்தை பாட வேண்டும், திருமாலின் அவதாரத்தை பாட வேண்டும், பண்டை நாள் ராகவனை பாட வேண்டும், நம்மாழ்வார் பார்த்த அந்த திருமாலை பாட வேண்டும். நம்மாழ்வாருடைய சொற்களை அப்படியே கூட பயன்படுத்துகிறார் கம்பர். நம்மாழ்வார் ஓரிடத்தில் வந்தார் போல் வாராதாய் என்று சொல்லுவார் கம்பர். வாராதே வரவல்லாய், அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி போடுவார், அவ்வளவுதான். ஆனால் ஆழ்வார்கள் கண்ட அந்த திருமாலை, இளங்கோவடிகள் கண்ட அந்த திருமாலை, அண்டாள் நாச்சியார் கண்ட அந்த திருமாலைத்தான் பாட வேண்டும் என்று எனக்கு ஆசை. இது ஒரு பக்கம் என்னுடைய பேஷன். ஆனால் அந்த திருமால் மனித சட்டை போர்த்து கொண்டு பூமியில் வந்து நடந்தாரே, அப்படி நடந்து இங்கே வாழ்ந்து காட்டினாரே, அதை பாட வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த மனித இனத்திற்கு ரோல் மாடலாக அது இருக்க வேண்டும். பர்பஸ் இஸ் டு அப்லிஃப்ட் மேன்கைண்ட். வெறும் தெய்வத்தின் கதை என்றால் அந்த தெய்வத்தின் கதையை பாடி முடித்து விட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? தெய்வம்பா, நம்மால அப்படி எல்லாம் முடியாது, அப்படித்தானே? அண்ணல் காந்தியடிகளை மகாத்மா என்று உயர்த்தினோம். எதை உயர்த்துகிறோமோ அதை பின்பற்ற மாட்டோம் என்கிற கொள்கை நம்மில் பலருக்கு உண்டு. அவர் மகாத்மா, காந்தி பொய் சொல்ல மாட்டார். ஆமாம், அவர் மகாத்மா. காந்தி எப்போதுமே நன்மையை செய்வார், அவர் மகாத்மா, நாங்கள் எல்லாம் மனிதாத்மா. இப்படித்தானே ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுகிறோம். அந்த டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டு விடும் தெய்வத்தின் கதையை மாத்திரம் பாடினார். ஆகவேதான் ஹி வாண்ட்ஸ் டு பிரிட்ஜ். நான் யாரை பாடுகிறேன்? திருமாலின் அவதாரத்தை பாடுகிறேன். எந்த அவதாரத்தை தெரியுமா? எந்த அவதாரம் மனித சட்டை போர்த்து கொண்டு பூமியில் வாழ்ந்து காட்டியதோ, மனிதனாக வாழ்ந்து காட்டியதோ, தான் தெய்வம் என்பதை மறந்து விட்டு வாழ்ந்து காட்டியதோ, அந்த மனிதனை பாடுகிறேன். காரணம், அவன் நடந்த அந்த பாதையில் நாமும் நடக்க முடியும். ராமாயணம் என்கிற பெயருக்கே அதுதானே பொருள், ராமருடைய பாதை. அவர் போட்ட பாதையில் நாம் நடக்க முடியும் என்பதற்காகத்தான் நடையில் நின்றுயர் நாயகன் என்று பாடுகிறார். பாலகாண்டத்தில் முதல் பகுதியாக இருக்கக்கூடியவை பாயிரப் பாடல்கள், மொத்தம் 11 பாடல்கள். அந்த பாயிரத்தில் கடவுள் வாழ்த்து 3 பாடல்கள், அவையடக்கமாக நேரடி அவையடக்கமாக மாத்திரம் அவர் பாடக்கூடியவை 6 பாடல்கள். நூல் வரலாறு, அந்த நூல் வரலாறு என்பதுதான் தேவபாடையின் இக்கதை சொன்னவர் மூவர் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். காவியம் பிறந்த கதை என்பது நடையில் நின்றுயர் நாயகன் கதை என்கிற பாடல்.
மொத்தமாக 11 பாடல்கள் அந்த பாயிரத்தில். அதை தொடர்ந்து வரக்கூடியது ஆற்றுப்படலம். பெரியோர்களே, வால்மீகியிலிருந்து இந்த இடத்திலேயும் கம்பர் சற்றே மாறுபடுகிறார். ஒரு காப்பியத்தை பாடும் போது வால்மீகி காப்பியத்தை பாடிய களன் நமக்கு தெரியும், இட் ஸ்டார்டட் ஸ்ட்ரெயிட். காரணம், பிரம்மா சொன்னார் ராமாயண கதையை பாடு என்றார், பாட ஆரம்பித்து வருகிறார். இங்கே கம்பருடைய காலம் வரும்போது ஒரு காப்பியம் எப்படி இயற்றப்பட வேண்டும் என்பதற்கான சில இலக்கணங்கள் வந்து விடுகின்றன. தண்டியலங்காரம் என்று சொல்லுவார்கள். வடமொழியிலே தண்டி என்கிற அந்த புலவர் ஒரு காப்பியம் எப்படி பாடப்பட வேண்டும் என்பதற்கு சில இலக்கணங்களை தருகிறார். அந்த தண்டியினுடைய இலக்கணம் தான் தமிழிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டு தண்டி அலங்காரமாக கொடுக்கப்படுகிறது. ஒரு காப்பியம் என்பது தன்னேரில்லா தலைவனை உடைத்தாய். ஒரு தலைவன் இருக்க வேண்டும், அந்த தலைவனை பற்றிய தகவல்கள் வர வேண்டும். அதை தொடங்குவதற்கு முன்னால் அந்த ஊர், அந்த நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு, இவையெல்லாம் சொல்லப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, தமிழ் மரபும் இங்கே சேருகிறது. தமிழ் மரபு மாத்திரமில்லை, மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற ஆந்த்ரோபாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். நம்முடைய தமிழ் இலக்கியத்தை பார்த்தால் திணைகள் சொல்லுவோம், ஐந்து திணைகள் என்று, ஐந்து வகையான நிலம் என்று சொல்லி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. குறிஞ்சிதான் முதலில் சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்? மனிதர்கள் முதன் முதலிலே வாழத் தொடங்கிய போது, பிளீஸ் கோ பேக், லெட் அஸ் ஃபர்கெட் ஆல் டெக்னாலஜி, லெட்ஸ் கோ பேக் டு வாட் இட் வுட் ஹவ் பீன். கஷ்டம்தான், ஆனாலும் நினைத்து பார்க்கலாமே. முதன் முதலில் மனிதர்கள் காட்டுவாசிகளாக, கற்கால மனிதர்களாக வாழ்ந்த போது எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை? தனித்தனியாக சின்ன சின்ன குழுவாகத்தான் வாழ்ந்திருப்பார்கள், நொமாடிக் குரூப்ஸ். ஆனால் இந்த சின்ன சின்ன குழுக்கள் அப்புறம் என்ன ஆகி இருக்கும்? ஓஹோ, மூன்று மூன்று பேர், நான்கு பேராக இருப்பதை விட ஒரு 10 பேராக, 20 பேராக இருந்தால் இட் இஸ் அட்வான்டேஜியஸ். ஏன்? காட்டு விலங்குகள் வரும்போது நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இரண்டு பேர் அங்கே காட்டு விலங்கோடு சண்டை போடலாம், மற்றவர்கள் எல்லோரையும் வழி நடத்தி கொண்டு போகலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தனித்தனியாக ஒரு விஷயத்தை செய்வதை விட, இதோ இந்த மண்ணை தோண்டி எடுக்க வேண்டும் என்றால் நான்கு பேராக சேர்ந்தால் தேர் வில் பி அன் ஈஸி அப்ரோச். அப்போ ஆந்த்ரோபாலஜிக்கலி முதலில் தனித்தனியாக வாழ்ந்த மனிதர்கள் கூட்டு வாழ்க்கை வாழத் தொடங்குகிறார்கள். அப்படி கூட்டு வாழ்க்கை வாழ்ந்த போதும் கூட எங்கே வாழ்ந்திருப்பார்கள்? They did not have the means to conquest nature. இயற்கையோடு இயங்குதான் வாழ வேண்டும். ஆனால் இயற்கை அவர்களுக்கு சில நேரங்களில் சங்கடத்தை கொடுத்தது. கடலிலே இருந்து தண்ணீர் பொங்கி வந்தது, மேலே இருந்து மழை கொட்டியது. அப்போது எந்த இடம் நல்ல இடம்? சற்றே உயரமாக இருக்கக்கூடிய இடம். எனவே முதன் முதலில் கூட்டு வாழ்க்கை வாழத் தொடங்கிய மக்கள் தங்களையே பாதுகாப்பாக உணர்ந்த இடம் உயரமான இடம், மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியிலிருந்து வாழ்ந்து அதற்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை பழக்கப்பட்டு ஜெனரேஷன்ஸ், ஒரு ஃபியூ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கான் பாஸ்ட், அந்த நிலையில் என்னாகும்? மலையிலே மட்டும் இருந்தால் அவ்வளவாக உணவு கிடைக்காது. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அங்கே இருக்கக்கூடிய கனிகள், மலையிலே வளரக்கூடிய ஒரு சில மரங்கள் மாத்திரம்தான். அப்ப they had to go in search of food and other comforts. அப்ப என்னாச்சு? மலையிலே இருந்து ஒரு கியூரியாசிட்டி தானே, இறங்கி பார்க்கலாம் என்னதான் இருக்கிறது. கொஞ்சம் இறங்கி வரும்போது காட்டுப்பகுதி, அந்த ஸ்லோப்ஸ்ல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி. காட்டுப்பகுதிக்கு முல்லை நிலத்திற்கு வருகிறார்கள், அங்கே சில பேர் தங்குகிறார்கள். இவர்களோடு இருக்கக்கூடிய சில அனிமல்ஸ், அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளை they domesticate. அப்படித்தானே, நாய்கள் எல்லாம் டொமெஸ்டிகேட் பண்ணி வந்தவை தானே, அவற்றை வீட்டு விலங்குகளாக மாற்றுகிறார்கள், பழக்கப்படுத்துகிறார்கள், அவை தம்மோடு வாழக்கூடிய சூழலை உருவாக்குகிறார்கள். ஆடுகள், மாடுகள், அந்த ஆடுகள் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்படித்தான் அந்த பாஸ்டோரல் லைஃப் தொடங்குகிறது. அந்த பாஸ்டோரல் லைஃபை தாண்டி இன்னும் சில பேர் அங்கேயே தங்குகிறார்கள். சில பேர் என்ன செய்திருப்பார்கள்? நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று கீழே இறங்கி வந்தார்கள். அப்படி வந்தபோது ஆறுகள், இந்த மலையிலே இருந்து விழக்கூடிய ஆறுகளை தொடர்ந்தே கூட அவர்கள் வந்திருக்கலாம், அந்த கரையோரமாக வந்திருக்கலாம். அப்படி வந்தால் ஆறுகளை பார்க்கிறார்கள். அந்த பிளெயின்ஸ், சமவெளிகளுக்கு வரும்போது என்னாகி இருக்கும்? அடடா, இந்த இடத்தில் நிலம் இப்படி இருக்கிறதே, இந்த இடத்தில் கையை வைத்து தோண்டினால் கூட மண்ணை எடுக்க முடிகிறது, அங்கே மலையில் அது முடியாது, கல்லாக இருந்திருக்கும், பாறையாக இருந்திருக்கும். இங்கே எடுக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட்ஸ். அப்படித்தான் வேளாண்மை உருவாகிறது.
அதன் பின்னர் அந்த நதிகளோடு சென்றவர்கள் அந்த நதிகள் போய் சேரக்கூடிய கடல் பகுதி நெய்தல் நிலத்திற்கு போகிறார்கள். இப்படித்தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்கிற நிலைமை வருகிறது. ஆக இப்படி வரும்போது எது எல்லா இடத்திலேயும் தொடர்ந்து வருகிறது அவர்கள் பார்க்கும் போது, நான் அங்கே பார்த்தேன் பொத்தென்று தண்ணீர் விழுந்தது, அந்த தண்ணீர் தான் இதோ பார் இங்கே இந்த காட்டுப்பகுதியில், காட்டுப்பகுதியை விட்டு கீழே வரும்போது அடடா அந்த தண்ணீர் தான் இங்கே வருகிறது. அப்போது ஆறு, the river gives a kind of continuity, அந்த கண்டினியூட்டி ஆறு என்கிற அந்த ஒரு அடையாளத்தில் கிடைக்கிறது. அது மாத்திரமில்லை, அப்படியானால் நான் போகிற பாதை, இந்த பாதை சரி, ஏதோ ஒன்று. நாம இப்போது கூட ஏதோ ஒரு லேண்ட்மார்க்கை பார்த்து புரியாத ஒரு ஊரில் திசை தடுமாறி போகும்போது ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் அடையாளம் யாராவது சொன்னால், இதோ 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 இருக்கிறது, ஆமாம் இதை வைத்துத்தான் அடுத்ததற்கு போக சொன்னார்கள் என்று போகிறோமா இல்லையா? The river was a kind of a landmark for those people. ஆகவேதான் ஆறு, ஆறுகளின் கரைகளில் தான் நகரங்கள் முதன் முதலில் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டன, நிறுவப்பட்டன. மனிதர்கள் வந்து அங்கே தங்கினார்கள், கூட்டு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், நாகரீகம் செழித்தது. சிவிலைசேஷன்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் சிவிலைசேஷன்ஸ் தட் வி டாக் ஆஃப், எல்லாமே நதிக்கரை நாகரீகம் தான். காரணம், அந்த நதிக்கரையில் அவர்களுக்கு நீர் கிடைத்தது, உணவு கிடைத்தது, அந்த இடத்தில் அவர்கள் வீடு கட்டி கொண்டு வாழ முடிந்தது, அவர்களுடைய வாழ்க்கை விரிவடைந்தது. ஆகவே அந்த ஆறு என்பது ஆற்றின் கரையிலே தான் ஒரு பெரிய நகரம் இருக்கும். எனவே அந்த நகரத்தை பாடும்போது அந்த ஆற்றை பாடிவிட்டு பாடுகிற ஒரு முறை, இயற்கையை பாடிவிட்டு அந்த இயற்கை எனக்கு நன்மையை தருகிறது என்று அந்த இயற்கையை வழிபட்டு விட்டு பாடுகிற ஒரு முறை காப்பிய முறையாக வந்தது. அந்த காப்பிய முறையிலே தான் இங்கேயும் சரையுனதியின் பெருமையை கூறக்கூடிய வகையில் ஆற்றுப்படலத்தை தொடங்குகிறார் கம்பர். இந்த ஆற்றுப்படலத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல மொத்தம் 20 பாடல்கள் இருக்கின்றன. ஆற்றுப்படலத்தில் முதல் பாடல், ஆசலம் புரி ஐம்பொறி வாழியும் காசலம்பு முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம். நேரடியாக சரையு என்கிற பெயரை சொல்லாமல் இந்த கோசல நகரத்தை சுற்றி, கோசல நாடு இந்த கோசல நகரம் இருக்கிறதே, இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆறு கோசலம் புனை ஆறு, இந்த கோசலம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான ஆவரணம் தான் இந்த ஆறு. எனவே இந்த ஆற்றை பற்றி தொடங்குகிறேன், கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம் என்று ஆரம்பிக்கிறார். மிக அழகான பாடல். அதற்கு முன்னர் இந்த கோசலம் என்கிற சொல்லை சற்றே பார்க்கலாம். கோசலம் என்கிற நாடு, நாட்டிற்கு கோசலம் என்று பெயர். அந்த நாட்டின் தலைநகரத்திற்கு அயோத்தி என்று பெயர் என்று வழக்கமாக சொல்வது உண்டு. அயோத்தி என்கிற நகரத்திற்கே கூட கோசலம் என்கிற பெயர் இருந்திருக்கிறது. இந்த கோசல நாட்டினுடைய தலைநகரமாக இருந்த அயோத்தி அல்லது கோசலம் அல்லது சாகேதம், இப்போது இருக்கிற அயோத்தி அப்போதைய சாகேதம் என்று சொல்லுபவர்கள் உண்டு. இப்போதைய அயோத்திக்கு பக்கத்திலே அப்போதைய அயோத்தி இருந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இல்லை, இரண்டும் ஒன்று. இந்த சர்ச்சைகளுக்குள் இப்போது போக வேண்டாம். அயோத்தி, சாகேதம், கோசலம் இவையெல்லாம் ஒரே நகரத்தை குறிக்கின்றன என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். சாகேதம் என்கிற பெயர் எப்படி வந்தது? த ப்ரீ ஹிஸ்டாரிக் நேம் இஸ் சப்போஸ் டு பி சாகேத். அதனால் தான் ராமனை பற்றி சொல்லும் போது கூட சாகேத ராமன் என்று சொல்லுவார்கள். சஹ அகேதன், இதுதான் அந்த சாகேதம் என்கிற பெயர் உருவானதற்கான எட்டிமாலஜி. சஹ அகேதம், அகேதம், கேதம், நிகேதம் என்கிற பெயர் நமக்கு தெரியும். நிகேதனம் என்றால் வசிக்கிற இடம். சஹ அகேதன் என்றால் பக்கத்திலே, பக்கத்திலே வசிப்பிடங்கள் நிறைந்திருந்த இடம். அப்படியானால் ஒன் ஆஃப் தி ப்ரீ ஹிஸ்டாரிக் சிட்டிஸ், ஆதிகாலத்தில் நிறைய மனிதர்கள் வீடுகள் கட்டிக்கொண்டு நெருக்கமாக வாழ்ந்த இடம், காடாக இல்லாமல் அர்பனைசேஷன் தொடங்கியிருந்த ஓர் இடம், அந்த சஹ அகேதன் தான் சாகேதம் என்று ஆனதாக சொல்லப்படுகிறது. சாகேதம் என்பதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. ச கேது, கேது என்றால் கொடி. கொடி என்பது மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தை, கடவுள் இருக்கக்கூடிய இடத்தை, நன்மை இருக்கக்கூடிய இடத்தை காட்டுவது. அதுதான் கொடிக்கம்பம் வைப்பது,
ஒரு விழா நடந்தால் இப்போது கூட கலர் பிளாக்ஸ் வைக்கிறோமா இல்லையா? அப்படியானால் நன்மை இங்கே நடக்கிறது என்பதை சொல்லக்கூடிய அந்த கொடி சகேது, இங்கே கொடி இருந்தது. ஏன் கொடி இருந்தது? மனித தர்மம் இங்கே செழிக்கிறது என்பதற்கு கொடியாக இருந்த நகரம். கொடி என்றால் நேரடியாக நாட் அ பிளெயின் பிளாக், அ பிளாக் ஸ்டாஃப் அப்படி சொன்னால் ஒருவரை பிளாக் ஸ்டாஃப் என்று குறிப்பிடலாம். ஆதிசங்கரர் உமாதேவியை பற்றி பாடும்போது, அம்பாளை பற்றி பாடும்போது சொல்லுவார், அம்மா நீ யார் தெரியுமா, நீ ஹிமவானுடைய துவஜப்படி, நீ அந்த ஹிமவானுடைய பிளாக் ஸ்டாஃப். ஹிமவான் இல்லை, ஆனால் ஹிமவானுடைய பிளாக் ஸ்டாஃப் என்றால் என்றைக்காக இருந்தாலும் அந்த ஹிமவானுடைய பெருமையை உலகத்திற்கு சொல்லக்கூடிய கொடிக்கம்பமாக, கொடியை அசைவிக்கக்கூடிய கொடிக்கம்பமாக நீ திகழ்கிறாய். அதே போலத்தான் இது மானுட தர்மத்தினுடைய கொடிக்கம்பம். எனவே இந்த நகரத்தில்தான் மானுட தர்மம் முழுமையாக செழித்தது, சகேது என்கிற பெயர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அயோத்தி என்கிற பெயருக்கான விளக்கம் நமக்கு தெரியும், யுத்தம் இல்லாத இடம், போராட்டங்கள் சர்ச்சைகள் இல்லாமல் எல்லோரும் ஒத்து தர்மம் ஒத்து இருந்த இடம் என்பதாக கணக்கு. இந்த நகரத்தில் பல பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. புத்தரும் மகாவீரரும் இந்த நகரத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கான சரித்திர குறிப்புகள் கிடைக்கின்றன. அதேபோல சமண தீர்த்தங்கரர்களில் 5 தீர்த்தங்கரர்கள் இந்த திருநகரத்தில் பிறந்தவர்கள். முதல் தீர்த்தங்கரரான ரிஷபநாதர், 2வது தீர்த்தங்கரர் அஜிதநாதர், 4வது தீர்த்தங்கரரான அபிநந்தநாதர், 5வது தீர்த்தங்கரரான சுமதிநாதர், 14வது தீர்த்தங்கரரான அனந்தநாதர், இந்த 5 தீர்த்தங்கரர்களும் இந்த நகரத்தில் பிறந்திருக்கிறார்கள். அவத் என்றும், அவுத் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலே அவுத் என்றும் அழைக்கப்பட்ட அந்த அயோத்தியை மையமாக கொண்ட கோசலம், அயோத்தியை ஒட்டி பாய்கிறாள் சரையு. இந்த நாட்டை பற்றி, இந்த நகரத்தை பற்றி, இந்த சரையு வளப்படுத்தி இருக்கக்கூடிய பகுதியை பற்றி பாடுகிறேன். கோசலம் புனை ஆற்று அணி கூறுவா. இந்த கோசலத்தின் சிறப்பு என்ன தெரியுமா என்றுதான் முதல் 3 வரிகளில் சொல்கிறார். ஆசலம் புரி ஐம்பொறி வாழியும் காசலம்பு முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம். இந்த கோசலத்தில் கண்கள் கூட தவறு செய்யாது. அதை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஆசலம் புரி ஐம்பொறி வாழி, வாழி என்றால் அம்பு என்று சொல்லலாம். 5 பொறிகள் நம்மிடத்தில், 5 சென்சஸ் இருக்கின்றனவே, இந்த 5 பொறிகள் என்பவை அம்புகள். இந்த அம்புகள் என்ன செய்கின்றன, நம்மை பல திசைகளுக்கு அழைத்து கொண்டு போகின்றன. கண்களும் காதுகளும் நம்முடைய சென்சஸ். வி கோ பை த சென்சஸ், வி கோ அலாங் த சென்சஸ். இவை என்ன செய்கின்றன, சலனப்படுத்துகின்றன. ஆச்சலம், சலம் என்றால் அசைதல், சலனம் என்பது அதிலே இருந்துதான் வந்தது. அச்சலம் என்றால் அசையாமல் இருத்தல். இங்கே ஆச்சலம் என்றால் நிறைய சலனத்தை தரக்கூடிய, கண்ணால் பார்த்தால் டெம்டேஷன், காதால் கேட்டது அன்றைக்கு கேட்டேனே அது எப்படி இருக்கும் அந்த டெம்டேஷன், நாவால் சுவைத்தது டெம்டேஷன், தொட்டு பார்த்தது டெம்டேஷன். இப்படி the 5 senses lead to some kind of temptation. மகா டெம்டேஷன், சாதாரண டெம்டேஷன் இல்ல, ஆச்சலம். ஆச்சலம் புரி ஐம்பொறி வாழியும், சாதாரணமாக மனித வாழ்க்கையில் பல டெம்டேஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடிய இந்த 5 பொறி வாழிகள். ஆனால் இந்த 5 பொறி வாழிகள் கூட கோசலத்தில் கட்டுப்பட்டு டிசிப்ளின்டாக இருக்கும். அப்படியானால் கோசல நாட்டு மக்கள் தர்மத்தின் வழியில் நிற்கக்கூடியவர்கள், சலனங்களுக்கு ஆட்படாதவர்கள். அதை எப்படி சொல்கிறார், காசலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா. நெறி என்றால் ஒரு தர்ம பாதை, அறம். அந்த அறத்தின் பாதையில் வயலேட் பண்ணி அவுட் ஆஃப் த வே போகாதவை, தடம் புரளாதவை, நெறியின் புறம் செலா. சரி, நெறியின் புறம் செலாதவை 5 பொறிகள் என்று சொல்லியாகிவிட்டது. அப்ப என்ன ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் அங்க 2வது 3வது வரியில் என்ன ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் என்றால்,
காசல் அம்பு முலையவர் கண் எனும் பூசல் அம்பு. முலையவர் என்பது பெண்களை குறிக்கக்கூடிய சொல். அந்த காலத்து வழக்கங்களில் முலையவர், முலையெழுந்தார் என்றால் அது பெண்களை குறிக்கும், மோவாய் எழுந்தார் என்றால் அது ஆண்களை குறிக்கும். இந்த முலையவராக இருக்கக்கூடிய பெண்கள், பெண்களின் கண்கள், பெண்களின் கண்களை பற்றி சொல்கிறார். முலையவர் கண் எனும் பூசல் அம்பு. பூசல்னா நமக்கு தெரியும், ஏதாவது வம்பு செய்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. இந்த பூசல் தன்மை கொண்ட பெண்களின் கண்கள். அப்படியானால் என்ன அர்த்தம், பெண்களின் கண்கள் இவ்வளவு மோசமானவையா? அதற்கு முன்னாலே ஒன்று போடுகிறார், காசலம்பு முலையவர். குற்றமில்லாத முலையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் இப்படியும் அப்படியும் போகக்கூடிய கண்கள் என்று அதை இங்கே கொண்டு வந்து பொருத்தலாம். அந்த காலத்தில் ஐந்து பொறிகளையும் வகைப்படுத்தினார்கள். இது சிவஞான போதத்திலே இருந்து வரக்கூடிய வகைப்பாடு. சிவஞான போதத்தில் தான் இதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாலேயும் கூட இந்த வகைப்பாடு இருக்கிறது. சிவஞான போதத்தில் இது மிகவும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஃபைவ் சென்சஸ் என்று சொல்கிறோம். இந்த ஃபைவ் சென்சஸில் ஒரு பக்கத்தில் கண்ணை நிறுத்தி விட்டார்கள், இன்னொரு பக்கத்தில் காது, மூக்கு, நா, மேனி. இந்த நான்குக்கும் சேர்த்து நின்று பற்றும் பொறி என்று பெயர். இந்த கண்ணுக்கு சென்று பற்றும் பொறி என்று பெயர். என்ன விளக்கம்? இப்போது நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். நான் ஒரு பொருளின் வெப்பத்தை உணர வேண்டும். டெம்பரேச்சர் எப்படி உணரலாம்? அது என்னுடைய மேனியில் படும்போது அது குளிர்ச்சியாக இருக்கிறதா வெப்பமாக இருக்கிறதா என்பது தெரியும். ஆனால் அது வந்து என் மேனியில் பட வேண்டும், எனக்கு பக்கத்திலே, எனக்கு அணுக்கமாக, பிசிக்கலி, விதவுட் அ பிசிக்கல் டிஸ்டன்சிங், அது பிசிக்கலி ப்ராக்சிமிட்டிக்கு வந்தால்தான் என்னால் அதை உணர முடியும். திஸ் சென்ஸ் கேன் ஃபங்க்ஷன் ஒன்லி இஃப் தேர் இஸ் அ பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி. சுவைக்க வேண்டும். அப்படி சுவைக்க வேண்டும் என்றால் இது இனிப்பாக இருக்கிறது, துவர்ப்பாக இருக்கிறது, உப்பாக இருக்கிறது, உப்பு கரிக்கிறது எப்போது தெரியும்? பிசிக்கல் ப்ராக்சிமிட்டியில் கொண்டு வந்து நாவில் வைத்தால் தெரியும். அதே போல கேட்கக்கூடியதும் கூட இந்த செவியில் வந்து நுழைய வேண்டும், புக வேண்டும். இந்த செவியில் புகவில்லை என்றால் முடியாது. ஆக நாசியும் அப்படித்தான். இந்த நாசி இங்கேயே தான் இருக்கும். இந்த நாசியில் வந்து அந்த நறுமணம் அல்லது நறுமணம் இல்லாதது எதுவாக இருந்தாலும் அந்த மணம் என்பது இங்கே வந்து பட வேண்டும். அன்லஸ் தி ஸ்மெல் ரீச்சஸ் மை சஸ்டன்டாக்குலர் செல்ஸ், அன்லஸ் தி சென்ஸ் ரீச்சஸ் மை ஆல்ஃபாக்டரி செல். ஆல்ஃபாக்டரி செல் சரியாக வேலை செய்யாத போது அனாஸ்மியா வந்துவிட்டது, இப்போது மனம் சரியாக தெரியவில்லை என்று ஒரு வைரஸ் படாத பாடுபடுத்துகிறது என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் பக்கத்தில் வந்தால்தான், பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இருந்தால்தான் இந்த நான்கு புலன்களும் வேலை செய்யும். ஆனால் கண் அப்படி இல்லை. கண் எங்கே தனியாக புறப்பட்டு போகிறதா என்று கேட்காதீர்கள். புறப்பட்டுதான் போகிறது. கேட்டாலும் அதுதான் விடை. கேட்டு பாருங்கள், கண் எங்கே போகிறது என்று கேட்டு பாருங்கள். கண் பிசிக்கலாக இங்கே இருப்பது போல இருக்கிறது, ஆனால் இந்த பார்வை கோஸ். பார்வை கோஸ் என்றால் இதை எவிடன்ஸோடு பார்வை எப்படி நடந்து போகிறது என்று காட்ட முடியாது. சர்டன் திங்ஸ் டோன்ட் ஹாவ் டான்ஜிபிள் எவிடன்சஸ். இந்த கண் எட்டத்தில் நடப்பதை பார்க்கிறது. பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி வேண்டாம், பிசிக்கல் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதை இந்த கண்ணால் பார்க்க முடியும். ஓர் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம், எங்கேயோ ஓர் அசைவு வருகிறது. அந்த அசைவு என்ன என்று இங்கே இருந்து இப்படி பார்க்கிறோமா இல்லையா பெரிஃபரல் விஷனில்? அப்படியானால் இந்த கண் மற்ற பொறிகளை விட ஆபத்தானது. இவையெல்லாம் இருக்கிற இடத்திலிருந்து பக்கத்தில் அந்த பொறிக்கான புலன் வந்தால் உணரும். ஆனால் இந்த கண் அப்படி இல்லை, இது இங்கே இருப்பது மாதிரி இருந்து கொண்டே எங்கேயோ இருப்பதை பார்த்துவிடும். எத்தனை சந்தர்ப்பங்களில் இப்படி ஒரு ஓரப்பார்வை, கீழ்பார்வை, மேல் பார்வை இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே பார்த்து விடுகிறோம். அதனாலே தான் ஃபங்க்ஷனலாக, நாட் பை பிசிக்கல் பிரசன்ஸ் ஆர் பிசிக்கல் பாராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷனலாக இது சென்று பற்றும் பொறி, இவையெல்லாம் நின்று பற்றும் பொறிகள் என்று விளக்கம் கொடுத்தார்கள். இந்த சென்று பற்றுகிற பொறி கூட சரியாக இருக்கிறது, அதைத்தான் சொல்கிறார்.
ஐம்பொறி வாளியும் ஐந்து பொறிகளும் சரியாக இருக்கின்றன. தேர் இஸ் அ ஸ்பெஷல் குவாலிபிகேஷன். அந்த ஐந்து பொறிகளிலேயே கொஞ்சம் ஆபத்தானதாக இருக்கக்கூடிய கண், அந்த கண் எல்லோருக்கும் சரியாக இருக்கிறது. அதிலும் கூட பெண்களின் கண்கள். ஏன் பெண்களின் கண்கள் என்று பெண்களை ஏன் அப்படி சொன்னார்? கொஞ்சம் மேல் ஷாவனிசம் துணிக்கிறதே என்று பார்க்கிறீர்களா? தட் இஸ் நாட் மேல் ஷாவனிசம். இரண்டு காரணங்களுக்காக அப்படி சொல்கிறார். ஒன்று, பெண்களின் கண்களை பார்த்து தடம் புரளக்கூடிய தன்மை ஆண்களுக்கு உண்டு. இது ஒரு பக்கம். பெண்களின் கண்களை காரணம் காட்டி இவர்கள் தடம் புரண்டு போவார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அந்த பெண்களின் கண்கள் அவற்றினுடைய கூர்மை வெகு தூரத்திற்கு போகும். அதுதான், அந்த கூர்மை வெகு தூரத்திற்கு போகும். அவள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இவன் தடம் மாறி போவான். பின்னாலேயே கம்பரிடத்தில் ஓர் எடுத்துக்காட்டு வரப்போகிறது, இங்கே தொட்டு காட்டுகிறேன். தன்னுடைய கையிலே இருந்த எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு ராவணன் நடந்து போகிறான். தலை குனிந்து நடந்து போகிறான். முதல் நாள் போர் முடிந்து இன்று போய் போர்க்கு நாளை வா என்று ராமர் சொன்னவுடன் எல்லாவற்றையும் களத்திலே போட்டவன் தலை குனிந்து நாணத்தோடு போகிறான். அப்படி போகும்போது நினைத்தானாம், நிலமகள் நணும் நாணும் என்று அவன் அதற்காக நாணப்படவில்லை. நிலமகள் நகும், இந்த பூமி என்னை பார்த்து சிரிப்பாள், நிலமகள் நகும் என்று அதற்காக நாணான். ஆனால் எதற்காக நாணினான் தெரியுமா? ஜானகி நகும், இதிலே வந்த ஜானகி நகும். அவ அசோகவனத்தில் இருக்கக்கூடியவள், அவளுக்கு போய் யாராவது சொல்லுவார்கள், முதல் நாள் போரிலே ராவணன் தோல்வி அடைந்தான் என்று சொல்லுவார்கள். அவள் என்னை பார்த்து சிரிப்பாளே. அவள் பிசிக்கலாக பார்க்கவா போகிறார்? இல்லை, அவள் பிசிக்கலாக பார்க்கவில்லை என்றாலும் கூட அவளுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் அவள் என்னை தன்னுடைய மனப்பார்வையில் பார்த்து சிரிப்பாளே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண்களின் கண்கள் என்பவை பலரையும் தடம் புரள செய்துவிடலாம். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அந்த கண்கள் கூட அப்படியானால் பெண்களின் கண்கள் பிறரை தடம் புரள செய்யாத அளவிற்கு எல்லாமே தர்ம நெறியில் இருக்கக்கூடிய கோசலம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி இங்கே வரலாம். இப்படித்தான் இருந்ததா அன்றைக்கு கோசலம்? கம்பர் பார்த்தாரா? கம்பர் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இந்த காப்பியத்தை பாடுகிறார். அப்படியானால் அவர் நேரடியாக கோசலத்தை பார்த்தாரா என்றால், ஐயா ஆசா ஞான சம்பந்தம் அவர்கள் இதற்கு ஒரு அழகான விளக்கம் கொடுப்பார். தான் ஒரு சமுதாயத்தை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் கம்பர். ஒரு நாடு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஏற்கனவே பார்த்தோம். He transcreated an epic. எதற்காக? ஏற்கனவே இருக்கிற கதை, இந்த கதையை எடுத்துக்கொண்டால் என்னுடைய பேஷனும் இங்கே ஃபுல்ஃபில் ஆகும், என்னுடைய பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகும் என்று எடுத்துக்கொள்கிறாரே. அப்ப இது இரண்டையும் பாலம் அமைப்பதற்கு வசதியாக ஒரு கதை. நான் புதியதாக பாட வேண்டும் என்கிற ஈகோ அவருக்கு இல்லை. நான் பாடுவது புதியது இல்லை, பழைய கதைதான். ஆனால் அந்த பழைய கதையில் என்னுடைய மனித இனம் தடைப்பதற்கு ஒரு பாடம் கிடைக்கும் என்றால் பழைய பாடமாகத்தான் இருக்கட்டுமே, பரவாயில்லை. அவையடக்கம் பாடினாரே, அந்த அடக்கம் அவரிடத்தில் இருந்ததனால் பாடுகிறார். ஆனால் ஹி வாண்டட் டு கிரியேட் அ சொசைட்டி. இப்படித்தான் மனித இனம் இருக்க வேண்டும், ஒரு நாடு என்றால் இப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்க வேண்டும். ஆகவே ஐ வில் டிரான்ஸ்கிரியேட் அ கோசலம். அவருடைய காப்பிய நாயகன் எப்படிப்பட்ட காப்பிய நாயகன் தெரியுமா? தன்னேரில்லா தலைவன். அந்த தன்னேரில்லா தலைமை எங்கே வருகிறது? என்னுடைய தலைமை பண்பு பெரியது என்று நினைக்காமல் பொதுமைக்காக தன்னுடைய தலைமையை விட்டு கொடுக்கும் போது அவன் பெரிய தலைவன் ஆகிறான். நான் என்கிற எண்ணத்தை விட மற்றவர்களுக்காக இறங்கி வரும்போது அவன் பெரிய தலைவன் ஆகிறான். அதுதான் அவருடைய தன்னேரில்லா தலைவன். அந்த தன்னேரில்லா தலைவன் இருக்கக்கூடிய அற்புதமான கோசலத்தைத்தான் அவர் அமைத்து காட்டுகிறார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அந்த கண் என்பது வில்லை போல, அம்பை போல, அம்பை போல அதனுடைய வடிவம். சில நேரங்களில் வில்லை ஒத்த கண்கள் என்றால் அந்த வடிவம் வில்லை ஒத்த புருவம் மாத்திரமில்லை, அந்த அம்பு அம்பாக இருக்கக்கூடிய கண், வில்லிலே இருந்து புறப்படக்கூடிய அம்பாக அந்த கண் இருக்கலாம். ஆனால்
ஃபங்க்ஷனலி அந்த கண் எப்படி செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கம்பருடைய அந்த பாடல் காட்டுகிறது. அடுத்த பாடல் அதே ஆற்றுப்படலத்தில் மழை வளம் எப்படி இருந்தது என்று பாடுகிறார். அந்த ஆற்றை பாடுவதற்கு முன்னால் அந்த ஆற்றுக்கு நீர் கொடுக்கக்கூடிய மழை எப்படி இருந்தது என்று பாடுகிறார். கம்பருடைய இறை வணக்கத்தை பார்த்தோம் ஏற்கனவே. எந்த தெய்வத்தை பாடுகிறார் என்றே தெரியவில்லை இல்லையா. இப்போது பாருங்கள், நமக்கு பரிச்சயமான இரண்டு தெய்வ திருமேனிகளை சொல்லப் போகிறார். மழை வருகிறது. இந்த மழை வருவதற்கு ரெயின் சைக்கிள் என்று ஒன்று சொல்வோம். இந்த மழை எப்படி வருகிறது, மழை எப்படி வருகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மழை மேகத்தை பற்றி சொன்ன இரண்டு பேரை இப்போது ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம். ஒருத்தி ஆண்டாள், இன்னொருவர் மாணிக்க வாசகம். திருப்பாவையிலேயும் திருவம்பாவையிலேயும் இந்த மழை மேகத்தை பற்றி ஒரு சங்கதி வரும் இல்லையா. அங்கே ஆண்டாள் என்ன சொல்லுவாள், மழை மேகம் வானத்திலே தெரிகிறது. வானத்திலே தெரியக்கூடிய கருகரு என்று இருக்கக்கூடிய அந்த மழை மேகத்தை ஆண்டாள் எப்படி வர்ணித்தாள், ஊழி முதல்வன் மெய் போல், அந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து இருக்கக்கூடிய தன்மை. ஊழி முதல்வனாக இருக்கிற திருமாலின் உருவம் போல தன்னுடைய மெய்யும் கருப்பாக இருக்கிற மழை மேகம். மாணிக்கவாசகர் எப்படி சொன்னார், மழை மேகம் அது கருப்பாக இருக்கிறது. இப்போது இவர் சிவனை அடியொட்டி பாடுகிறார். இவர் என்ன பாட வேண்டும், திருமால் என்று பாட முடியாது. ஆகவே என்ன சொன்னார், அது நந்தம்மை ஆளுடையாள் என்ன கருத்து. சிவன் சிவப்பு, பார்வதி கருப்பு. பார்வதி கருப்பாக இருக்கிறாள், மலை மகள் கருப்பாக இருக்கிறாள், கரிய திருமேனி கொண்டவள். ஆகவே அவளுக்கு ஷியாமலை என்று பெயர். அந்த ஷியாமலை போல கருப்பாக இருக்கிறது என்று மாணிக்க வாசகர் பாடினார். மழை மேகத்தை கருப்பு என்று சொல்வது சூழ் கொண்ட மேகம், நல்ல கருப்பாக இருக்கக்கூடிய மழை மேகம்தான் மழையை பொழியும். மேகம் வெள்ளையாக இருந்தால் அங்கே நீர் திவலைகள் இல்லை என்று பொருள். நிறைய நீர் திவலைகள் இருக்கும் போது அது கருத்து விடும். அப்படி கருத்த பின்னால் there will be electricity created. அந்த எலக்ட்ரிசிட்டியின் காரணமாகத்தான் மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னல் வெட்டுவதற்கு முன்னால் பார்த்தால் அந்த மழை மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ்னால என்ன ஆகும், அந்த மேகத்தை சுற்றி ஒரு சில்வர் லைனிங் தெரியும். ஆங்கிலத்தில் சொல்வார்களே, there is a silver lining. ஒரு மேகத்திற்கு சில்வர் லைனிங் வந்து விட்டால் மழை பொழிய போகிறது என்று பொருள். அதனாலே தான் there is hope, there is something more, something is going to come, something positive is going to happen என்றால் there is always a silver lining என்பார்கள். there is a silver lining, there is hope. மழை பொழிந்தால் தான் வாழ்க்கை. மனிதர்கள் வேளாண்மை நிலையில் வாழ்ந்த மனிதர்களுக்கு மழை பொழிந்தால்தான் எங்களுக்கு வாழ்க்கை. எனவே எங்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கிற நம்பிக்கை எப்போது கிடைக்கிறது, when there is a silver lining கிடைக்கிறது. இப்படித்தான் அந்த சொலவடை ஆங்கிலத்தில் வந்தது. இந்த சில்வர் லைனிங் இருக்கக்கூடிய மேகம் கருப்பான மேகம், சரி, சூழ் கொண்ட மேகம், மழை மேகம். ஆனால் எடுத்த எடுப்பிலே ரெயின் சைக்கிளில் மழை மேகத்துக்கு போய்விட முடியுமா? மழை பொழிந்து விட்டது, அந்த மேகம் இப்போது வெளுத்து விட்டது. சாயம் வெளுத்த மேகம், சாயம் வெளுத்த மேகம் என்ன செய்யும், என்ன சொல்கிறோம், எப்படி மேகம் உருவாகிறது என்பதற்கு என்ன சொல்கிறோம், கடல் நீர் வற்றுகிறது, நீராவி எழுகிறது, இந்த நீராவி மழை மேகமாக உருவாகிறது. இதுதானே ரெயின் சைக்கிள், அது பொழிகிறது. இதை கொஞ்சம் லிட்ரரி கனோட்டேஷன் சேர்த்தால் மேகமே வந்து இங்கே இருந்து எழவில்லை, ஆனால் இதை இலக்கியத்தில் நயமாக சொல்லும் போது அந்த வெளுத்த மேகம் வந்தது கடலிலே மூங்கி கடல் நீரை சுமந்து கொண்டு மேலே போகும்போது கருப்பாக மாறிவிட்டது. இதை அப்படியே எடுக்கக்கூடாது, மேகமா வந்தது, மேகம் நேரடியாக வரவில்லையே, இங்கே இருந்துதானே மேகம் உருவானது என்றால் தட் இஸ் சயின்டிபிக் டிஸ்கிரிப்ஷன். சயின்டிபிக் டிஸ்கிரிப்ஷன்ல நெளிவு சுழிவு இருக்காது. காரணம் இட் ஹாஸ் டு பி வெரி வெரி ஆப்டிமிஸ்டிக். அப்படியே நியூட்ரலாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவது சயின்டிபிக் டிஸ்கிரிப்ஷன். ஆனால் லிட்ரரி டிஸ்கிரிப்ஷன் அப்படி பொத்தாம் பொதுவாக மொட்டையாக சொல்லாது. அது கொஞ்சம் நெளிவு சுழிவோடு கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் ஒரு அழகு சேர்த்துத்தான் சொல்லும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வார்த்தைகளை பற்றி சொல்லும் போது ஒன்று சொல்லுவார்,
வார்த்தைகள் நடந்தால் அது வச்சனம், அவை வளைந்து நெளிந்தால் அது கவிதை. இலக்கியம் என்பது அந்த வளைவு நெளிவில் தானே இருக்கிறது. நேரடியாக சொன்னால் இங்கே இருந்து நீராவி மேலே போகிறது, மேகமாக மாறுகிறது, அந்த நீராவி மேகத்திலே இருந்து மழை பொழிகிறது, முடிந்து விட்டது கதை, பிகாஸ் ஆஃப் கண்டென்சேஷன். இது ஸ்ட்ரெயிட். இந்த ஸ்ட்ரெயிட்ல அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. இந்த சுவாரஸ்யம் எங்க வருகிறது? அந்த வெளுத்த மேகம் இங்க வந்தது, இங்க வந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு கருப்பாக மாறிவிட்டது. இது கேட்கும் போதும் சுவைக்கும் போதும் வாசிக்கும் போதும் ஏதோ ஒரு அழகை தருகிறது இல்லையா? இப்போது இந்த அழகை கம்பர் எப்படி பயன்படுத்துகிறார் தெரியுமா? வெளுத்த மேகம், அந்த வெளுத்த மேகம் யார் தெரியுமா? கடவுள் திருமேனிகளிலேயே சிவந்த நிறம் கொண்டவர் என்கிற பெருமை சிவனுக்கு உண்டு. பாரத தேசத்தில் வடநாட்டு படங்கள் ஓவியங்களை எல்லாம் பார்த்தால் அங்கே சிவனாரை முழுக்க முழுக்க நீலமாக செய்திருப்பார்கள், கருநீல வேணி படைத்தவராக செய்திருப்பார்கள். ஆனால் சிவனுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லை. வேதகாலத்தில் தொடங்கி உபனிஷதங்களில் பார்த்து தொடர்ந்து வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் செம்பொன் மேனி படைத்தவர், பொன்னார் மேனியன், இதுதான் சிவனாருக்கான டிஸ்கிரிப்ஷன். தொண்டையில மாத்திரம்தான் நீலகண்டனாக, நஞ்சுண்ட கண்டனாக, கரை கண்டனாக இருக்கக்கூடியவர் என்றால் தொண்டையில் மாத்திரம்தான் அந்த நீலம். ஆனால் வடநாட்டு ஓவியர்கள் இந்த நீலம் உடல் முழுக்க பரவிவிட்டது, நீலம் பாரித்து விட்டது என்று மொத்தமாகவே அவருக்கு ஒரு நீலத்தை அடித்து விட்டார்கள். பாதகம் இல்லை. கடவுள் எல்லா நிறத்திலேயும் இருக்கிறார், எல்லா நிறமும் கடவுளுக்குத்தான், கடவுள் தன்மை எல்லா நிறத்திலேயும் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தென்னாட்டு வழக்கத்தில் சிவனுக்கு செம்பொன் மேனி, அந்த செம்பொன் மேனியை வைத்துக் கொண்டு இங்கே பாடுகிறார் கம்பர். நீர் அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று. ஆறு என்றால் இங்கே வழி என்று பொருள். ஆறு என்று நதிக்கு பெயர் வந்ததற்கே காரணம் நீர் பாய்கிற வழி, அதனால் அது ஆறு. ஆறு என்றால் வழி. நீர் அணிந்த கடவுள், நீர் என்பது திருநீர், திருநீர் அணிந்த கடவுள் நிறத்த வான், அந்த திருநீர் அணிந்த கடவுள் நிறத்தை கொண்ட அந்த மேகம் வான் ஆறு அணிந்து சென்று. வான் ஆறு வானத்தையே தன்னுடைய வழியாக வைத்து கொண்டு அங்கே இருந்து வந்தது, வானவீதி வழியாக வந்தது. எங்க வந்தது? வானவீதி வழியாக கடலுக்கு வந்தது. இங்கே கடல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இதுதான் கடல் இருக்கக்கூடிய பகுதி, இது நிலம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த மேகம் சிவபெருமான் நிறத்தை கொண்ட மேகம், வெள்ளை வெளேர் என்று அல்லது செம்பொன் நிறத்தை கொண்ட தண்ணீர் இல்லாத மேகம், நீர் பூசிய, இது வெளுப்பாக இருந்தது என்று காட்டுவதற்கு கூடுதலாக ஒன்றை சொன்னார். நீர் பூசிய, அவர் செம்பொன் மேனி படைத்தவர் தான், ஆனால் உடம்பு முழுக்க உத்தூளனமாக அந்த திருநீற்றை பூசிக்கொண்டால் வெள்ளை வெளேர் என்று தெரிகிறார். அந்த திருநீர் பூசியதாக இருக்கக்கூடிய மேகம், வெள்ளை வெளேர் என்று இருக்கக்கூடிய மேகம் இந்த கடல் இருக்கிற பகுதிக்கு வந்தது. எப்படி வந்தது? வானவீதி வழியாக வந்தது. நடந்து வந்ததா? இல்லை, வானவீதி வழியாக வந்தது. நீர் அணிந்த கடவுள் நிறத்த வான் ஆறு அணிந்து சென்று ஆர்கலி மேய்ந்து. ஆர்கலி என்பது கடல். ஆர்கலி சூன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். ஆர்கலி கடல், அந்த கடல் மேய்ந்து, கடல் மேல போய் சென்று கடலில் பராவி அகில் சேறு அணிந்த முலை திருமங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மெண்டதே. அங்க போய் ஆர்கலியில் மேய்ந்து ஆர்கலியிலிருந்து அந்த நீரை திரட்டி கொண்டு எப்படி வந்தது என்றால் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. அங்கே நீர் அணிந்தவர் அவருடைய நிறத்தில் போனது. திரும்பி வந்தபோது வீறு அணிந்தவன் மேனி, அந்த மேனி எப்படி? திருமாலுடைய மேனி கருநீலமாக இருக்குமே, அந்த கருநீலமாக வந்தது. அந்த திருமாலுக்கு இன்னொரு குவாலிபிகேஷனை சொல்கிறார். இவர் எதையோ அணிந்திருக்க வேண்டும், அவர் அணிந்தது திருநீர், அப்ப இவர் எதையோ அணிந்திருக்க வேண்டும். எப்படி சொல்வது? இவர் எதை அணிந்தார் தெரியுமா? சேறு அணிந்த முலை திருமங்கை தன் வீறு அணிந்தவர். சேறு என்பது இங்கே அகில் சேறு. அகில் சேறு என்றால் சந்தனம். சந்தனத்தை தன் மீது பூசிக்கொண்டிருக்கக்கூடியவளான, தன்னுடைய மார்பிலே சந்தனம் அணிந்தவளாக இருக்கக்கூடிய திருமங்கை யார்? மகாலட்சுமி திருமகள். அந்த திருமகளை தன் மீது அணிந்து கொண்டவர் அவர், திருநீற்றை அணிந்து கொண்டவர்.
இவர் திருமங்கையை அணிந்து கொண்டவர். திருநீற்றை அணிந்தவன் நிறத்தில் போய் திருமங்கையை அணிந்தவன் நிறத்திலே அந்த மேகம் மீண்டது என்று அந்த மேகத்தை பாடுகிறார். இப்போது அந்த மேகம் மழையை பொழிய போகிறது. எங்கே மழை முதலில் பொழியும்? ரெயின் சைக்கிள் மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டால், மேகங்கள் போகும் எந்த இடத்திலே மலை தட்டுகிறதோ அந்த இடத்தில் இட் வில் கண்டென்ஸ் அண்ட் ஃபோர் த ரெயின். அதனால்தான் மலைக்கு இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் என்கிற கணக்கில் ரெயின் ஷேடோ ரீஜன் உருவாகும். இப்போது கூட மேற்கு தொடர்ச்சி மலை என்று எடுத்துக்கொண்டால், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்காக இருக்கக்கூடிய பகுதிகள் மழை பொழியக்கூடிய பகுதிகள். ஆனால் தமிழ்நாடு இந்த பக்கத்தில் இருப்பதனால் ரெயின் ஷேடோ ஏரியாவில் இருக்கிறது என்று சொல்கிறோம். காரணம், அந்த மேகம் வரும்போது சவுத் வெஸ்டிலிருந்து அந்த மேகம் வரும்போது அந்த மலையில் தட்டி அங்கேயே மழையை பொழிந்துவிடும். மலை இருந்தால் அந்த இடத்தில் தட்டி மழை பொழிந்துவிடும். இதுதான் கான்செப்ட். இப்ப ஏதோ மலை மீது பொழிந்து விட்டது. எந்த மலை மீது? இமயமலையில் போய் பொழிந்து விட்டது. இந்த மேகம் என்ன பண்ணிட்டு இங்கே இருந்து நீரை திரட்டி கொண்டு போச்சு, போய் இமயமலை மீது பொழிந்தது. ஏன் இமயமலை மீது பொழிந்தது? என்ன இருந்தாலும் மாமனார் இல்லையா? யார் தொடங்கியவர்? யார்? இங்க சிவபெருமான் தானே தொடங்கினார். அந்த சிவபெருமான் அவருக்கு மாதுளன், நம்பன் மாதுளன். பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நண்ணினான் அன்பின் ஆற்றும். ஹிமவான் மகள் தானே பார்வதி. அந்த ஹிமவான் இவருக்கு மாமனார். அந்த மாமனார் என்ன ஆகிவிட்டார்? இப்போது சூரிய கதிர்களால் அப்படியே கோடையில் அவர் அந்த சூரிய கதிர்கள் தாக்க சுருண்டிருக்கிறார். என்ன இருந்தாலும் அவருக்கு இவ்வளவு வெப்பம் இருக்கக்கூடாது. மாமனாருக்கு நான் அன்பின் ஆற்றுதும், நான் அன்பினால் போய் மழையை கொட்டி விடுகிறேன் என்று அந்த மேகம் போயிற்றான். அந்த மேகம் இப்போது மேகம்தான். இங்கே திருமாலாக அந்த மேகம் இன்னமும் மாறவில்லை. அந்த மேகம் நீரு பூசியவன் வண்ணத்தில் இருந்தது, இப்போது வீறு பூசியவன் வண்ணமாக மாறிய அந்த மேகம் என்ன நினைத்தது? மேலே பறந்தது பம்பி மேகம் பறந்தது. அப்படி பறந்து பானுவால், பானு என்பது சூரியன், சூரியனால் என்னுடைய மாமனார் பாவம் அப்படியே தவித்து போயிருக்கிறார். அந்த தவித்து போன மாமனாருக்கு நான் மழையை பொழிகிறேன் என்று அகல் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே, இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. அப்படியே போய் கொட்டியது, கீழே இருந்து போய் கொட்டியது. இம்பர் என்பது கீழே இருக்கக்கூடியது. கீழே இருக்கிற இந்த கடல், வாரி என்பது கடல் என்றும் சொல்லலாம். இம்பர் வாரி எழுந்தது, கீழே இருக்கிற கடல் அப்படியே எழுந்து போய் கொட்டியது. இப்ப இந்த ஓமையை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். திருமால் சிவன் என்பது அந்த வண்ணத்துக்காக சொன்ன ஓமை, அதை அப்படியே விட்டுவிடுங்கள். ஒரு நதி பாய்கிறது. அந்த நதி எங்கே போய் சேரும்? கடலில் சேரும். எனவே ஒரு காவிய மரபு உண்டு, லிட்ரரி ட்ரெடிஷன் உண்டு. நதிப்பெண்ணாளுக்கு கடலரசன்தான் கணவன் என்று சொல்லுவதுண்டு. இந்த நதி என்கிற பெண் கடலை போய் சேர்கிறாள், அவன்தான் அவளுடைய தலைவன். சரி, இந்த கடலுக்கு யார் மாமனார்? நதி எங்கே தோன்றுகிறதோ அதுதான் நதியின் தந்தை. நதியின் தந்தை எதுவாக இருக்கும்? நதி எங்கே தோன்றுகிறது? சாதாரணமாக மலையில் தோன்றுகிறது. ஆகவே இந்த கடலுக்கு மாமனார் மலை. இப்போது இந்த கடல் என்ன நினைக்கிறது? இந்த இம்பர் வாரி என்கிற அந்த தொடரை எடுத்தால் இந்த பொருள் அங்கே பொதியும். இம்பர் வாரி, இம்பர் என்றால் கீழே என்று பொருள். அதனாலேதான் இம்பர் உலகம், உம்பர் உலகம். உம்பர் என்பது மேலே, ஊப்பர் அதிலே இருந்துதான் வருகிறது. உம்பர் என்பது மேலே, இம்பர் என்பது கீழே. இம்பர் உலகம், இந்த உலகத்தை, பூமியை இம்பர் வாழ்க்கை என்று சொல்லுவது உண்டு. இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மை உணர்த்திய சங்கரன் ஏற்றமும் என்று பாரதியார் பாடினாரே. இம்பர் வாழ்வின் என்றால் இந்த பூமி, கீழே இருக்கிற வாழ்க்கை, அது மேலே இருக்கிற உம்பர் வாழ்க்கை. இம்பர் வாரி என்பது கீழே இருக்கிற கடல். இந்த இம்பர் வாரி அப்படியே மேல போச்சு. ஏன்? இந்த கடலுக்கு மாமனார் யாரு? மலை.
அடடா, என்னுடைய மாமனாருக்கு ரொம்பவும் வெப்பமாக இருக்குவே, நான் போய் அவருடைய அந்த வெப்பத்தை தணிக்கிறேன் என்று நினைத்த இந்த கடல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. எப்படி அந்த மேகம் அங்க இருப்பதை பார்த்தால் இந்த கடலே அங்கே மேகமாக போய்விட்டதை போல தோன்றுகிறது. பம்பி மேகம் பறந்தது. பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினால் அன்பின் ஆற்றுதும் என்று அகல் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. புள்ளி மால்வரை பொன் எனல் நோக்கி வான் வெள்ளி வீழ் இடை வீழ்த்தென தாரைகள் உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் அவ்வள்ளியோரின் வழங்கின மேகமே. இந்த பாடலின் முதல் இரண்டு அடிகள் மழை பொழிவதை a mere physical description. புள்ளி மால்வரை பொன் எனல் நோக்கி, மலையை பொன்மலை என்று சொல்லுவது உண்டு, மேருமலைக்குத்தான் தங்கமலை பொன்மலை என்பார்கள், இமயமலையையும் அப்படி சொல்வது உண்டு. இப்போது இமயமலையில்தான் மழை பொழிகிறது. ஏனென்றால் இமயமலையிலே இருந்துதான் கங்கை வரப்போகிறாள். கங்கையினுடைய ஒரு கிளை நதிதான் சரையு. இந்த சரையுவை பற்றித்தான் அவர் பாடப்போகிறார். ஆகவே மழை அங்கே பொழிந்தது இமயமலையில். இப்போதும் அப்படித்தானே, ஹிமாலயாஸில் மழை பொழிந்தால் அங்கே இருந்து கங்கையில் வெள்ளம் பாயும், பிரம்மபுத்திராவில் வெள்ளம் பாயும். இப்போது அங்கே மழை பொழிகிறது. அந்த பொன்மலை, எந்த பொன்மலை, இமயமலை என்கிற அந்த பொன் வரையில் புள்ளிமான் வரை. புள்ளி என்பது அழகு, புள்ளிமான் என்றால் அழகு, பெருமை மிக்கது. புள்ளி மால்வரை பொன் எனல் நோக்கி, அடடா இந்த பொன்மலை இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று பார்த்த அந்த மேகம் அங்கே கொட்டுகிறது. எதை கொட்டுகிறது? மழையை கொட்டுகிறது. அந்த மழை எப்படி பொழிகிறது? வானத்தையும் பூமியையும் அல்லது வானத்தையும் மலையையும் இணைக்கக்கூடிய வெள்ளி கதிர்கள், வெள்ளி சங்கிலிகள், வெள்ளி தொடர், வெள்ளி மத்தாப்பு போல அது விழுகிறது. பொன் எனல் நோக்கி வான் வெள்ளி வீழ் இடை வீழ்த்தன தாரைகள். அந்த தாரைகள் நீர்த்தாரைகள் எப்படி வீழ்ந்தன என்றால் தொடர்ந்து வீழ்ந்தன. எப்படி தொடர்ந்து? இடை வீழ்த்தன, தொடர்ந்து இடைவிடாமல் அது விழக்கூடிய, அப்படியே நீள நீளமாக நீள நீளமாக. த லைன் விச் இஸ் கனெக்டிங், த சில்வர் லைன் விச் இஸ் கனெக்டிங், இட் இஸ் அ சில்வர் ஐன் போர். த சில்வர் லைன்ஸ் விச் கனெக்டட் தி மேகம் அண்ட் த மலை. அப்படி வெள்ளி வீழ்த்தன தாரைகள் வீழ கொட்டுகிறது அந்த மேகம். அந்த மேகம் கொட்டியது எப்படி இருந்தது தெரியுமா? மேகம் கொட்டியது, இவ்வளவுதான் விஷயம். மேகம் கொட்டுகிறது, மேகத்திலே இருந்து மழை கொட்டுகிறது. ஆனால் தன்னிடத்தில் எதையுமே வைத்துக் கொள்ளாமல் அந்த மேகம் கொட்டுகிறது. கொட்டி முடித்தவுடன் அந்த மேகத்தில் ஒன்றும் இருக்காது, மறுபடியும் அது நீர் பூசியவனாக மாறிவிடும். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எதையுமே தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அந்த மேகம் கொட்டுகிறது. நினைத்து பார்த்தால் அந்த மேகம் தனக்கென்று நீரை மிச்சமா வைத்துக் கொள்கிறது இல்லையே. அது எப்படி இருந்ததாம்? சில பேர் இருக்கிறார்களே, உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும். உள்ளி என்றால் நினைத்து, தன்னிடத்தில் இருப்பதை நினைத்து பார்த்து, என்னிடத்தில் இது இருக்கிறது, அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதையெல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து, உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும், என்னிடத்தில் இருப்பதை மகிழ்ச்சியோடு தருகிறேன் என்று வள்ளல் பெருமக்கள் தன்னிடத்தில் இருப்பதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கொடுப்பார்களே, அப்படி இந்த மேகங்கள் கொடுத்தன. உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் அவ்வள்ளியோரின் வழங்கின. வள்ளியோர் என்றால் வள்ளல்கள். தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாத வள்ளல்களைப் போல இவற்றை கொடுத்தன, மழையை கொடுத்தன இந்த மேகங்கள். இப்போது தெரிகிறதா எந்த கோசலத்தை பாட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவர் பார்க்கக்கூடிய அந்த கோசலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களிடத்தில் இது வேண்டும் என்று வைத்துக் கொள்ளாதவர்கள், இருப்பதை நினைத்து கொடுப்பவர்கள். அதனால்தான் உள்ளி என்றார். தெரியாமல் கொடுத்தார்கள், அடடா தெரியாம கொடுத்துட்டேன், எனக்கு வேணுமே என்று நினைப்பவர்கள் இல்லை. சில சமயத்தில் சில பேர் கொடுப்பார்கள், தெரிந்து அல்ல, இருப்பதை கொடுத்து விட்டு, அடடா கொடுத்து விட்டேனே, ஏதோ கைமறதியா கொடுத்து விட்டேன், தெரியாமல் கொடுத்து விட்டேன். இல்லை, தெரிந்து நினைத்து பார்த்து, எனக்கு இது வேண்டாம், என்னிடத்தில் இருப்பது கொடுப்பதற்காக என்று கொடுக்கக்கூடியவர்கள் உள்ளி
உள்ளையெல்லாம் உவந்து வழங்கக்கூடிய வள்ளியோரை போல இந்த மேகங்கள் வழங்கின என்று ஆற்றுப்படலத்தில் பாடினார். தொடர்ந்து இப்போது ஆறு பாய வேண்டும், மழைதானே பொழிந்திருக்கிறது. முதல் நான்கு பாடல்கள் ஆற்றுப்படலத்தில் அந்த மேகம் எப்படி போயிற்று, எப்படி பொழிந்தது என்று சொல்லிவிட்டு இப்போது அந்த சரயு நதியை பாடுகிறார். அந்த சரயு நதி எப்படி வருகிறது? வெள்ளப்பெருக்கு வருகிறது. இன்னமும் சரயு என்று சொல்லவில்லை, அந்த நதியில் வெள்ளப்பெருக்கு வருகிறது. அங்கே கொட்டு 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 என்று கொட்டியதால் வெள்ளம் பாய்ந்து வருகிறது. அந்த வெள்ளப்பெருக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனு நெறி போன் தன்குடை வேந்தன் புகழென ஞானம் முன்னிய நான்மறையாளர் கை தானம் என்ன தழைத்தது நீத்தானே. இரண்டு விஷயங்களை சொல்கிறார். அறம் நோக்கி மனுநெறி போல் தன்குடை வேந்தன் புகழ். தர்மத்தை பார்த்து நெறி எப்படி சொல்லி இருக்கிறதோ, மனுநெறி என்றால் முறையான நெறி. மனு என்பவர் மனித இனத்திற்கு தலைவர் என்று பொருள். இது மனுஸ்மிருதியை குறிக்கிறதா என்பதை விட இது மனுஸ்மிருதியை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளாமல், மனு நெறி என்பது மனித தர்மத்திற்கு மானுடத்திற்கான சரியான நெறி, அதுதான் மனு நெறி. மன்மந்திரம் என்கிற ஒரு சொல் உண்டு. மனித இனத்திற்கு, மாணவ இனத்திற்கு தலைவருக்குத்தான் மனு என்று பெயர். ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம் மன்மந்திரம் என்று அழைக்கப்படும். ஒரு பிரம்மாவினுடைய பகல் பொழுதில், ஒற்றை பகல் பொழுதில், பிரம்மாவினுடைய ஒற்றை பகல் பொழுதில் 14 மனுக்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்று கணக்கு. 14 மனுக்கள். ஒவ்வொரு மன்மந்திரத்திலேயும் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. ஆல் தீஸ் ஆர் கால்குலேட்டட். பாகவதத்தில் இந்த கணக்கு உண்டு, பின்னால் ஒரு நாளில் இதை பார்க்கலாம், இப்போது வேண்டாம். ஆனால் மனு என்பவர் மானுட இனத்தினுடைய தலைவர். அதனாலே தான் மனுகுலம் என்றால் முதன் முதலில் மனித இனத்தினுடைய வாழ்க்கை ஒரு ஒரு நெறியை பின்பற்றி வந்தபோது அந்த மனுவின் வழியாக வந்தது என்று சொல்கிறோம். அந்த மனு நெறிப்படி, தர்ம நெறிப்படி, மாணவ நெறிப்படி எந்த அரசன் தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறானோ, மனு நெறி போல் தன் குடை வேந்தன், அந்த வெண்கொற்ற குடை, அதை போல குளிர்ச்சி தரக்கூடிய குடையாக இருக்கக்கூடிய அந்த வேந்தனுடைய புகழ் எப்படி வளருமோ. வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. அந்த வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளம் பார்த்தால் வளர்ந்து கொண்டே போகிறது. மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் வாட்டர். அதை பார்த்தபோது எப்படி இருக்கிறது? ஒரு நல்ல அரசனுடைய புகழ் வளர்ந்து கொண்டே போவதை போல மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் வாட்டர் இஸ் கமிங். இன்னொரு ஓமை சொல்கிறார். ஞானம் முன்னிய நான்மறையாளர் கை தானம் என்ன. நான்கு மறைகளையும் நன்றாக கற்று ஞானம் பெற்றவர்கள், the wise. அந்த ஞானம் பெற்றவர்கள் ஒன்றை கொடுக்கும் போது அவர்கள் கொடுப்பது ஒரு பிசிக்கல் பொருளாக கூட இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் கல்வியை கொடுக்கலாம், ஞானத்தை கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் கொடுப்பது வளரும். அவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் கூட வளரும், நன்மையை தரும். இப்போதும் கூட சொல்கிறோமா இல்லையா, அவர் தொடங்கி வைத்தால் அது வளரும் என்கிறோமே. அந்த ஞானம் பெற்றவர்கள் நல்ல மனத்தோடு தரக்கூடியவர்கள். இரண்டு விஷயங்கள். இந்த நீர் எப்படி வளர்கிறது என்றால், நீர் வளர்ந்தால், ஆற்றில் நீர் வளர்ந்தால்தான் நாடு செழிக்கும். ஆகவே அந்த நீர் எப்படி வளர்கிறது என்றால், எப்படி நல்ல வேந்தன் ஆட்சி நடத்தும் போது அவனுடைய புகழ் வளருமோ, எப்படி ஞானம் செறிந்தவர்கள் ஒன்றை கொடுத்தால் அவர்கள் கொடுத்தது வளருமோ, அந்த தானம் வளருமோ. நான்மறையாளர் கை தானம் என்ன, அவர்கள் கொடுத்தது வளரும். அது எதுவாக இருந்தாலும் அது வளருமே. அந்த செல்வம் போல தழைத்தது நீத்தானே, அந்த நீரும் தழைத்து வளர்ந்தது. இப்போது அந்த வெள்ளம் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. 6, 7, 8, 9, 10, 11 பாடல்களில் அந்த வெள்ளம் எப்படியெல்லாம் இருந்தது என்று சில ஓமைகளை சொல்கிறார். வெள்ளத்தில் அடித்து கொண்டு வருகின்றன, எல்லாம் அடித்து கொண்டு வருகின்றன. எவையெல்லாம் அடித்து கொண்டு வருகின்றன என்றால், பலவும் அடித்து கொண்டு வருகின்றன. அப்படி பலவும் அடித்து கொண்டு வரும்போது அந்த வெள்ளம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? அந்த வெள்ளம் விலை மகளிர் ஒத்தது. இது ஒரு பாடல். ஏனென்றால் இறை நின்றது போலவே மலையில் உள்ள எல்லாம் கொண்டு மண்டாலால். பெரியோர்களே, ஒவ்வொரு பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், கம்பனுடைய ஒவ்வொரு சொல்லும் மிகப்பெரிய கடல். ஆனால்
ஓராண்டு இரண்டாண்டுகள் இல்லை, ஒரு ஜென்மம் கூட போதாது ஒவ்வொரு சொல்லையும் நாம் சிந்திக்க தொடங்கினார். எத்தனையோ பிறவிகள் வேண்டும். அண்டாள் நாச்சியார் சொன்னது போல எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் என்று பல பிறவிகள் தேவை. ஆகவே இந்த துளிகள் கும்பாபிஷேக காலத்தில் ஒரு துளி நம் மீது தெளித்து விடாதா என்று ஆசைப்படுவோமே, அப்படி சில துளிகளை மாத்திரம் பார்க்கலாம். இறை நின்றது போலவே ஒரு விலைமகள் எப்படி இருப்பாள் என்பதை அந்த பாடலில் அவர் வர்ணிக்கிறார். தன்னிடத்தில் வரக்கூடியவரின் மேனியை அவள் தீண்டுவாள், கழுத்தை தீண்டுவாள், கையை தீண்டுவாள். அப்படி தீண்டினாலும் சில கணங்கள் தீண்டிவிட்டு அதன் பின்னர் அவரிடத்திலே இருந்து பொருளை பெற்றுக்கொண்டு போய்விடுவாள். இறை என்கிற சொல்லுக்கு சிறியது, நுண்ணியது, நுணுக்கமானது என்று பொருள். இறைவன் என்றால் நுண்ணியதிலும் இருப்பான், பெரியதிலும் இருப்பான். அந்த டயக்னாஸ்டிக் கான்ட்ராஸ்டை காட்டுவதற்காக வந்த சொல். கடந்தும் உள்ளும் இருப்பவன் கடவுள் என்பது போல நுண்ணியதிலும் பெரியதிலும் இருக்கக்கூடிய தன்மை. அணுவுக்குள் அணுவாய் அனோர் அணியனாக இருக்கக்கூடிய தன்மை, மகதோர் மகனீயனாக இருக்கக்கூடிய தன்மை. இறை பொழுது என்றால் சிறிது காலம், இறை நின்றது போலவே என்றால் கொஞ்ச நேரம் ஏதோ வந்து இருந்துவிட்டு தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீர் எப்படி வருகிறது? அங்கே இருந்து வருகிற தண்ணீர் இங்கே தங்குகிறது, போய்விடுகிறது. இட் இஸ் நாட் த சேம் வாட்டர் விச் இஸ் ஸ்டாக்னேட்டிங் ஹியர். ஒரு ஆற்றிலே தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இட் இஸ் ஃப்ளோயிங் வாட்டர். அப்படியானால் அந்த குறிப்பிட்ட வால்யூம் ஆஃப் வாட்டர் சில கணங்கள் தங்கி இருக்கும், போய்விடும். எப்படி ஒரு விலைமகள் சில கணங்கள் இருந்துவிட்டு பொருளை எடுத்துக்கொண்டு போவாளோ, அப்படி சில கணம் தங்கிவிட்டு மலையில் உள்ள எல்லாவற்றையும் மண்டிக் கொண்டு போகிறது, இருக்கிற பொருளையெல்லாம் வாரிக்கொண்டு போகிறது. விலைமகளை ஒத்தது, வணிகரை ஒத்தது. அந்த வெள்ளம் வருகிறது, வெள்ளத்தில் என்னவெல்லாம் வருகின்றன? மலை, அந்த மலையிலே இருக்கக்கூடிய சில விலங்குகள் வந்து கொண்டிருக்கின்றன, விழுந்து இறந்து போன அல்லது நீந்தி கொண்டு வரக்கூடிய விலங்குகள். அந்த மலையிலே இருந்த சில மரங்கள் முறிந்து வருகின்றன, மலர் வருகிறது, எல்லாம் வருகிறது, அடித்து கொண்டு வருகிறது. அப்படி அடித்து கொண்டு வருவது எப்படி இருக்கிறது என்றால், பார்த்தால் இந்த வணிகர்கள் பல திசைகளிலே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து குவித்து வணிகம் செய்வார்களே, அப்படி இன்னென்ன கொண்டு ஏகலாம். வணிக மக்களை ஒத்தது, நிறைய எடுத்துக்கொண்டு போவதனால் வணிகர்களைப் போல இருக்கிறது. சரி, அடுத்தது என்ன? யாரை போல இருக்கிறது? வானவில்லை போல இருக்கிறது. வானவில் வளைந்திருக்கும், பல வண்ணங்கள் தெரியும். இந்த வெள்ளமும் போகும்போது ஒரே அப்படியே கரை கட்டி நேர போகவில்லை, கொஞ்சம் கரையை உடைத்து கொண்டும் போகிறது. அதே சமயத்தில் நீர் இப்படி வளைந்துதானே, அந்த நதி பாயும் போது எப்படி இருக்கும்? மியாண்டரிங் தானே. அந்த நதி நேரே கோடு போட்டது போல, ஸ்கேல் வைத்து கோடு போட்டது போல இருக்காது இல்லையா? ஆகவே அது வளைந்து போகிறது, பார்த்தால் வானவில் போல. ஏன் வானவில் போல? மலர்கள் வருகின்றன, செண்பக மலர் வருகிறது, கோங்கு மலர் வருகிறது, மஞ்சளாக இருக்கக்கூடிய மலர்கள் வருகின்றன, பல வண்ணங்கள். மகரந்தம் வருகிறது, பார்த்தால் பல வண்ணங்கள். இப்படி பல வண்ணங்கள் தெரிவதனால் பூ, மென் தாது, தேன், செம்பொல் என வண்ணங்கள் இருப்பதனால், வளைந்திருப்பதனால் அது வானவில்லை போல இருக்கிறது. சரி, அடுத்தது எதை போல இருக்கிறது? வானரங்கள் போல இருக்கிறது. இந்த வெள்ளத்தை பார்த்தால் குரங்கு பட்டாளம். ஏன்? இந்த குரங்கு பட்டாளத்தை விட்டால் என்ன செய்யும்? மலை மேலே குதிக்கும், ஒரு மரத்தை ஒடிக்கும், இன்னொரு மரத்தை வேறொடி எடுக்கும். அது மாத்திரமில்லை, இலையை செடியை கொடியை எடுத்து தன் மீது சுற்றி கொள்ளும். வானரங்களை விட்டால் கொடியை எடுத்து தன் மீது சுற்றி கொண்டு ஏதோ உடை அணிந்தது போல இருக்கும் இல்லையா? அதே போல இந்த வெள்ளம் வரும்போது மரங்கள் வருகின்றன, மலை எடுத்து மரங்கள் பறித்து கல் உருண்டு வருகிறது, கல்லை தூக்கி கொண்டு வருகிறது. எப்படி அந்த கல்லை தூக்கி கொண்டு வானரம் வருமோ அப்படி கல்லை தூக்கி கொண்டு வருகிறது, மரங்களை பறித்து கொண்டு வருகிறது, மாடுகள் வருகின்றன. இலை முதல் பொருள் யாவும் ஏந்தலால் ஆங்காங்கே கொடிகள், வெள்ளம் வரும்போது கொடியும் வரும் இல்லையா? எங்கே இருந்தோ அடித்து கொண்டு வரக்கூடிய இலை கொடி எல்லாம் வருகிறது. இதற்கு இன்னொன்று கூட சொல்லலாம். ராமனுக்காக பாலம் கட்டும் போது கல்லை தூக்கிய வானரங்கள், மரங்களை பறித்து கொண்டு வந்து அந்த பாலத்தில் போட்ட வானரங்கள், அங்கே இருந்த இலையை செடியை எல்லாம் எடுத்து சுற்றி கொண்டு நாங்கள் ஆடை அணிந்து கொண்டோம் என்று சொன்ன வானரங்கள்,
அந்த வானரங்களை போல இருக்கக்கூடிய வெள்ளம், கள் உண்போர் போல இருக்கிறது இந்த வெள்ளம். கள் அருந்துவோர் என்ன செய்வார்கள், அவர்கள் கள்ளை அருந்தி விட்டு கிடப்பார்களாம். அப்படி கிடக்கும் போது அவர்கள் மீது அவர்கள் வாயை சுற்றி ஈக்கள் மொய்க்குமா, அன்றைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஈக்கள் மொய்க்கும், வரம்பு இகந்து பேசுவார்கள், என்ன பேசுகிறோம் என்றே தெரியாது. தே வில் கிராஸ் தேர் பவுண்டரி. ஊக்கம் மிக பேசிக்கொண்டே இருப்பார்கள், நிறைய ஊக்கத்தோடு பேசுவார்கள். உள் தெளிவின்றி எந்த தெளிவும் இருக்காது, என்ன செய்கிறோம் என்று தெரியாது. தேக்கு, தேக்கு என்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் உண்டு. ஒன்று தேக்கு மரம், இன்னொன்று ஏப்பம் விடுதல். கள் அதிகமாக மது அதிகமாக அருந்தியவர்கள் அவர்கள் பேசும்போது அவர்களை அறியாமல் ஏப்பம் விடுவார்களே. ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப, வரம்பு இகழ்ந்து, ஊக்கம் மிக, உள் தெளிவின்றி, தேக்கு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையினால் இங்கே என்ன, ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப, மலர்களெல்லாம் அடித்து கொண்டு வருகின்றன. ஆகவே அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய வண்டுகள் வரம்பு இகந்து வெள்ளம் அடித்து கொண்டு வரும்போது அந்த நதியினுடைய இரண்டு கரையின் வரம்புகளை தாண்டி ஊக்கம் மிக அப்படியே பொங்கி வருகிறது, நுப்பும் நுரையுமாக வருகிறது, ஊக்கத்தோடு வருகிறது. உள் தெளிவின்றி அந்த தண்ணீரில் எல்லாம் கலந்து கட்டி வருகிறது. அங்கே இருந்து வரும்போது அதிலே தெளிவு இருக்காது, அந்த நீரில் தெளிவு இருக்காது. உள் தெளிவின்றி தேக்கு தேக்கு மரங்களையும் அடித்து கொண்டு வருகிற இந்த வெள்ளத்தை பார்த்தால் கள் உண்போர் போல இருக்கிறது, போர்படை போல இருக்கிறது. ஏன், பெரிய வெள்ளம், காட்டிலே இருந்த யானைகள் எல்லாம் இதிலே வருகின்றன, குதிரைகள் வருகின்றன. பார்த்தால் எப்படி, மிகப்பெரிய போர் நடத்தினால் ஒரு அரசன் போர் நடத்தும் போது பேரரசன் யானைப்படை வரும், குதிரைப்படை வரும், ஆங்காங்கே மரங்கள் இருக்கும் என்றால் அங்கே தேருக்காக மரங்களை வைத்துத்தானே தேர் செய்திருப்பார்கள். இங்கே அந்த மரங்கள் எல்லாம் உடைந்து வருகின்றன. பார்த்தால் யானைப்படை போல, குதிரைப்படை போல, தேர் போல, யானை பல் மாக்களோடு ஈர்த்து இறைத்து ஆர்த்து படையெடுத்து போகும்போது சத்தமாக ஆர்ப்பாட்டமாக இருக்குமே, அப்படி இறைத்து ஆர்த்து உடைக்கொடி தோன்ற. இந்த உடைக்கொடி தோன்ற என்பது சிந்திப்பதற்கான இடம். இதற்கான வியாக்கியானங்களில் அவ்வளவாக பொருள்கள் சொல்லப்படவில்லை, ஆனால் ஒரு சிலர் இதை குறிப்பிடுகிறார்கள். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் சிந்திக்கலாம். உடை கொடி தோன்ற, அந்த வெள்ளத்தில் இலைகள் எல்லாம் வருகின்றன, இலை கொடி வருகின்றன, அது உடை அணிந்து கொண்டது போல. ஒரு நதி தன் மீது உடை அணிந்து கொள்ளும். சிலப்பதிகாரத்தில் வையை என்றொரு பொய்யா குலக்கொடி என்று சொல்லும் போது இளங்கோவடிகள் சொல்வார், அந்த இலை மேலே இருக்கிறது. பின்னாலே வந்த ஒரு பாடலில் கூட, திரைப்பட பாடலில் கூட, தென்றல் வந்து அந்த நீரை அப்படி விலக்கி அவளுடைய முகத்தை பார்த்தான் என்பதாக ஒரு பாடல் வரும். அந்த நீருக்கு மேலே இலைகள் எல்லாம் இருக்கும் போது ஏதோ ஆடை அணிந்தது போல இருக்கும், அது இலை கொடி ஆடை, உடைக்கொடி. இந்த போருக்கு போகக்கூடியவர்கள் அந்த காலத்திலிருந்து அந்த மரபு இருந்திருக்கிறது என்பது இந்த சொல்லை வைத்துக் கொண்டு நாம் சிந்தித்து பார்க்கலாம். இலைகளை எல்லாம் எடுத்து சுற்றி கொண்டு இப்போதும் கூட கொரில்லா வார்ஃபேர், அந்த ஆடை எப்படி இருக்கிறது, இராணுவ வீரர்களுக்கு கூட ஆடை எப்படி இருக்கிறது, அவர்கள் மலைப்பகுதிகளிலேயும் நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயும் போனால் தே ஷுட் பி கேமஃப்ளாஜ்ட், அவர்களுடைய உடை அந்த மலையோடும் அந்த மரங்களோடும் சேர்ந்து அப்படியே படர்ந்து விட வேண்டும், தனியாக தெரியக்கூடாது. அதனாலே தானே அந்த கொடி போன்ற இலை போன்ற வண்ணத்தில் அவர்களுடைய உடை இருக்கிறது. அப்போது அந்த காலத்திலேயும் போருக்கு போனவர்கள் இலைகளை எல்லாம் எடுத்து சுற்றி கொண்டு, சோ தட் தே வில் நாட் பி செப்பரேட்லி சீன். இதை ஷேக்ஸ்பியரிலேயும் பார்க்கிறோம். அப்படியே அந்த காடு நகர்ந்தது என்றுதானே மேக்பெத்தில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். அந்த காடு அப்படியே நகர்ந்தது போல என்றால் மனிதர்கள் வருகிறார்கள் என்பது தெரியாமல், ஆகவே போருக்கு போன வீரர்கள் இலைகளை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். இங்கே இந்த நீர் அப்படி இலைகளை எடுத்து சுற்றி கொண்டு வருகிறது, உடை கொடி தோன்ற இந்த நீர் வெள்ளம் வருகிறது என்று பாடுகிறார். இப்போது அந்த ஆற்று படலத்தில் சரயு நதியை, சரயு ஆற்றை பாடுகிறார். இரவிதன் குலத்து எண்ணில் பல்வேந்தர் தம்,
புறவும் நல் ஒழுக்கின்படி பூண்டது சரையூ என்பது தாய்முலை அன்னது இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கெலாம். இரவிதன் குலத்து சூரிய குலத்து மன்னர்கள் ஆளக்கூடிய இடம் இந்த இடம். இந்த சூரிய குலத்து மன்னர்கள் ஆட்சி செய்கிற இந்த இடத்தில், இந்த ஊரில், இந்த நாட்டில் இரவிதன் குலத்து எண்ணில் பல்வேந்தர் சூரிய குலத்தில் தோன்றி இக்ஷ்வாகு வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய குலம் மனுக்குலம் என்று சொல்கிறோம். சூரியன் விவஸ்வான் என்கிற சூரியன், அந்த சூரியனுக்கு மகனாக பிறந்தவன் வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுவின் மகன்தான் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகுவை தொடர்ந்து குக்ஷி, விகுக்ஷி, பாணன், அனரண்யன் என்று வரிசையாக வரக்கூடிய அந்த மரபு சூரியனில் தொடங்கியது என்பதனால் அது சூரிய குலம், ரவிக்குலம். வைவஸ்வத மனுவில் தொடர்ந்தது என்பதனால் மனுக்குலம். இக்ஷ்வாகு அதற்கு அடுத்ததாக வந்தவர் என்பதனால் இக்ஷ்வாகு மரபு என்று சொல்கிறோம். இந்த ரவிக்குலத்தில் வந்திருக்கக்கூடிய எண்ணில் மன்னர்கள், எண்ணில் என்றால் எண்ணிக்கை இறந்த, நிறைய எண்ணிக்கை சொல்ல முடியாத பல மன்னர்கள் ஆட்சி நடத்தி இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். எண்ணில் பல்வேந்தர் தம் புறவும் நல் ஒழுக்கின்படி, அவர்கள் புறந்து அளிக்கக்கூடிய, அவர்கள் பேட்ரன் செய்யக்கூடிய, பேட்ரனைஸ் செய்யக்கூடிய அந்த அவர்கள் இந்த இடத்தை காப்பாற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய. புறவு என்பது பாதுகாத்த. புறவும் நல் ஒழுக்கின்படி அவர்கள் நல்ல ஒழுக்கத்தில் இங்கே இந்த பூமியை பாதுகாக்கிறார்கள். எப்படி அந்த மன்னர்கள் இந்த பூமியை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மக்களை, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்களோ அப்படி இந்த சரயுவும் பாதுகாக்கிறது. இந்த சரயு என்ன செய்கிறது தெரியுமா? எப்படி ஒரு தாய் தன்னுடைய முலைப்பாலை தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பாளோ அப்படி இந்த மக்களுக்கு தன்னுடைய தாய்ப்பாலாக தன்னுடைய முலைப்பாலை தருகிறது. தாய்முலை அன்னது, சரையு என்பது தாய்முலை அன்னது, நரிஷ்மெண்ட். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தரக்கூடிய அந்த ஊட்டம் போல இந்த மனிதர்களுக்கு ஊட்டத்தை இந்த நதி தருகிறது. சரையு என்பது தாய்முலை அன்னது. இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கெலாம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தருவாள். இந்த சரையு நதி இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் தன்னுடைய குழந்தைகளாக நினைத்து எல்லோருக்கும் தன்னுடைய ஊட்டத்தை தருகிறது என்று பாடுகிறார். தொடர்ந்து அந்த சரையு நதி, அந்த சரையு நதியிலே பாயக்கூடிய வெள்ளம் இவற்றை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். எல்லா பாடல்களையும் பார்க்க முடியாது, ஒரு சில பாடல்களை பார்க்க முடியும் என்கிற நிலையில் இந்த ஒரு பாடலை இன்றைக்கு பார்ப்போம். இந்த சரையு நதி பாய்ந்து வருகிறது. எங்கே இருந்து வருகிறது? மலையிலே இருந்து பாய்ந்து வருகிறது. அப்படி மலையிலே இருந்து பாய்ந்து வரும்போது சில நேரங்களில் என்ன ஆகிறதாம், அந்த நீர் பாய்ந்து வருவதால் அங்கே இருந்து சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வரும்போது இந்த நிலத்தினுடைய இயல்பு மாறுகிறது. இதுவும் கூட தமிழ் இலக்கிய மரபை கம்பர் எடுத்து கையாண்ட விதம். ஏற்கனவே பார்த்தோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பெரியோர்களே பாலை என்று ஒன்று உண்டு, ஆனால் ஆதியில் பாலை இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், நானிலம் என்று சொல்லுவார்கள். நான்கு வகையான நிலம்தான் நானிலம். பூமிக்கே நானிலம் என்றுதான் பெயர். இந்த நானிலத்தில் ஒன்று தன்னுடைய இயல்பு திரியும் போது அது பாலை ஆகிறது. அப்படியானால் ஐந்தாவது எப்போது வரும்? காலப்போக்கில் அந்த இயல்பு திரியும் போது. இயற்கை முழுக்க முழுக்க இயற்கையாக இருந்த காலகட்டத்தில் அல்ல, அந்த இயற்கை பல காரணங்களால் திரிய ஆரம்பித்த போதுதான் பாலை வருகிறது. ஆகவே முதலில் நானிலம், அதன் பின்னர் பல காரணங்கள். பல காரணங்கள் என்கிற போது மோஸ்ட்லி மேன்மேட் ஃபேக்டர்ஸ் தான். அந்த மேன்மேட் ஃபேக்டர்ஸ்ல தான் நிலம் திரிய போகிறது. ஆகவே மனிதர்கள் கூட்டமாக வாழத் தொடங்கி அவர்கள் சில காரணங்களால் அந்த நிலத்தினுடைய தன்மையை மாறுபட செய்யும் போதுதான் பாலை என்பது வரப்போகிறது. இந்த பாலை என்பதை இன்னொரு விதத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் மற்ற பகுதிகளில் பார்ப்பது போல ஒரு டெசர்ட், முழுக்க முழுக்க மணலாக இருக்கக்கூடிய டெசர்ட் இல்லை நம்முடைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாலை. ஃபார் வாண்ட் ஆஃப் பெட்டர் டெர்மினாலஜி, பாலை என்பதை பாலைவனம் என்று புரிந்து கொள்கிறோம். பார்க்கிற இடமெல்லாம் மணல் காடாக இருக்கக்கூடிய அந்த டெசர்ட் இல்லை. ஒரு நிலம் தன்னுடைய இயல்பில் திரிந்தாலே அது பாலை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டெஃபினேஷன். இப்போது குறிஞ்சி. குறிஞ்சி என்பது என்ன? மலை சார்ந்த பகுதி. முல்லை என்பது காடு சார்ந்த பகுதி. மருதம் என்பது வயல் சார்ந்த, பிளெயின் லேண்ட் அந்த பகுதி. நெய்தல் என்பது கடல் சார்ந்த பகுதி. இந்த மருதம், நெய்தல் இவற்றில் ஏதாவது ஒன்று திரியும். அதிவேகமாக திரியக்கூடியது இந்த பகுதிகள் தான். மலையும் காடும் அதற்கு பின்னர் தான் திரிய தொடங்கும். ஏனென்றால் அவற்றை மொத்தமாக இல்லாமல் செய்வதற்கு இன்னும் நிறைய முயற்சிகள் தேவை. காடு இல்லாமல் போயிற்று என்றால் டிஃபாரஸ்டேஷன் செய்தோம். நிறைய டிஃபாரஸ்டேஷன் செய்யும் போதுதான் காடுகள் மொத்தமாக காணாமல் போகும். ஆனால் சமதரையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை மிகச் சீக்கிரமாகவே நாம் எடுத்துவிட முடியும். எனவே இயல்பில் திரிவது நெய்தலிலும் மருதத்திலும் அதிகமாக நடக்கும். இயல்பில் திரிவது முல்லையிலேயும் குறிஞ்சியிலேயும் சற்று குறைவாக இருக்கும். இப்போது குறிஞ்சி நிலத்திலே இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வெள்ளம், குறிஞ்சியிலே வரும்போது குறிஞ்சி பகுதிக்கு என்று சில மரங்கள் உண்டு, குறிஞ்சிக்கு என்று சில விலங்குகள் உண்டு. அந்த விலங்குகள் they will only live in that habitat. இப்போது இந்த தண்ணீர் அடித்துக் கொண்டு வரும்போது, வெள்ளம் அடித்துக் கொண்டு வரும்போது என்னாகும்? அந்த மரங்களில் சிலவற்றை அடித்துக் கொண்டு வந்துவிடும், அல்லது அந்த விலங்கில் சிலவற்றை அடித்துக் கொண்டு வந்துவிடும். அப்படி அடித்துக் கொண்டு முல்லை பகுதிக்கு வந்தால், முல்லை பகுதியில் பார்க்கும்போது அந்த இடத்தில் இந்த விலங்கு இருந்திருக்க முடியாதே, இங்கே என்ன கரையோரமாக இந்த விலங்கு கிடக்கிறது, இந்த விலங்கு இந்த பகுதிக்கான விலங்கு இல்லையே, இது அங்கே இருந்து அடித்துக் கொண்டு வந்தது. ஆனால் அது அடித்துக் கொண்டு வந்தது என்பதை பார்க்காமல் பார்க்கும்போது என்னாகும்? இது இந்த திணையா என்கிற சந்தேகம் வரும். இதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டேட் இது இல்லையே, இது எப்படி வந்தது என்கிற சந்தேகம் வரும். இதற்குத்தான் திணை மயக்கம் என்று பெயர். இந்த திணை மயக்கத்தை வெள்ளம் ஏற்படுத்துகிறது. பாருங்கள் அந்த பாடலை, முல்லையை குறிஞ்சியாக்கி. முல்லை குறிஞ்சியில் ஆரம்பிக்கல, ஏன்னா குறிஞ்சியில தான் ஆரம்பிக்கிறோம். தண்ணீர் வெள்ளம் அங்கே ஆரம்பிக்கிறது, ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க. ஆகவே ஸ்டார்டிங் பாயிண்ட மாற்ற முடியாது, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அடுத்ததை தான் மாற்ற முடியும். இப்போ ஆரிஜின்ல மாற்றம் இல்லை, அந்த ஆரிஜின்ல இருந்து அடுத்ததுக்கு வரும்போது பாயிண்ட் நம்பர் டூ, டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு முன்னால ஸ்டேஜ் டூ. அந்த ஸ்டேஜ் டூல என்னாச்சு? முல்லையை குறிஞ்சியாக்கி, மருதத்தை முல்லையாக்கி, முல்லையில இருந்து கொஞ்சம் அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பிளெயின்ல போட்டா. இந்த பிளெயினை போய் பார்த்தா வெள்ளம் வந்து நீங்கிய பின்னா, இதெல்லாம் என்னது, அப்படியே குவிஞ்சு கிடக்குது, காடு மாதிரி இருக்கு, சொல்றமா இல்லையா? பிளெயினா இருக்கக்கூடிய இடம் நல்ல வெள்ளம் வந்து முடிந்த பின்னால், அந்த வெள்ளம் வந்த இடத்தில் போய் வெள்ள பாதிப்பை பார்க்கும்போது இந்த இடமே காடு மாதிரி இருக்கு. எப்படி அந்த காடு எஃபெக்ட் அங்க வந்ததுன்னா, இந்த மருதத்தை முல்லை ஆக்கி, முல்லையை குறிஞ்சியாக்கி, மருதத்தை முல்லையாக்கி, புள்ளிய நெய்தல் தன்னை பொறு அரு மருதம் ஆக்கி. இங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வயல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாரி சுருட்டி எடுத்து கொண்டு போய் அங்க நெல்லாம் போட்டுதுன்னா, கடல்ல எப்படிங்க நெல்லு வந்தது? நெய்தல் தன்னை பொறு அரு மருதம் ஆக்கி, எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால், செல்லுரு கதியின் செல்லும் வினை என சென்றது அன்றே. கடைசி வரிதான் கம்பருடைய பஞ்ச் லைன். எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால், இதுவரைக்கும் சரி. அங்கிருந்து எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வரும்போது, மாறி மாறி வரும்போது எது எங்கேன்னு தெரியாமல் திணை மயக்கத்தில் வந்து கிடக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், அந்த தண்ணீர் ஓடி வருகிற வேகத்தில் இந்த நிலங்கள் அந்த தண்ணீர் போகிற போக்கில் தாங்கள் தடுமாறி நிற்கின்றன. எப்படி? தண்ணீர் போகிற போக்கில் இந்த நிலம் தடுமாறி நிற்கிறது. அதுபோல வினை போகிற போக்கில் எங்கள் வாழ்க்கை தடுமாறி நிற்கிறது. செல்லுரு கதியின் செல்லும் வினை என. சில நேரங்களில்
ஏன் இது நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்கிறோமே. என் தலைவிதி வினை, வினை பயன், அந்த வினையினால் அது ஆகூழாக இருக்கலாம், பாகூழாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழ், அந்த ஊழ் வினையினால் என்னுடைய வாழ்க்கை இப்படி நடக்கிறது. எப்படி அந்த தண்ணீர் போகிற போக்கில் நான் இயல்பாக மருதம், ஆனால் என்னை மாற்றிவிட்டு போனது போல நான் இப்படி இருக்க வேண்டும், ஆனால் இப்படி வினையின் போக்கிலே என்னுடைய வாழ்க்கை சில நேரங்களில் மாறிப்போகிறதே என்று நினைப்பது போல. அது மாத்திரமில்லை, இந்த நானிலம் சொன்னார் இல்லையா, இந்த நானிலம் போல மனிதர்களுடைய வாழ்க்கையையும் நான்கு கதிகளாக சொல்வதுண்டு. கதி என்றால் பாதை, அல்லது பாதையில் போகிற நடை என்று சொல்லலாம். கதி, சதுர்கதி என்பார்கள். கதி என்றால் நடக்கிற நடை, தி கேட். கதி என்பதிலே இருந்துதான் ஆங்கில சொல் கேட். கேட் என்றால் தி வே ஒன் வாக்ஸ் என்று சொல்கிறோம். கதி என்பது எப்படி வந்தது என்றால், கதி என்பது டெஸ்டினேஷன். சோ தி மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் டெஸ்டினேஷன் இஸ் கால்ட் கதி. இந்த மூமெண்ட், மனிதர்கள் தங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போகும்போது, வாழ்க்கையின் நிறைவை நோக்கி போகும்போது நான்கு வகையான கதி, நான்கு வகையான கேட்ஸ் இருக்கின்றன என்று சொல்வதுண்டு. என்ன? தேவகதி, மானுஷ்ய கதி, விலங்கு கதி, ஸ்தாவர கதி. தேவகதி, சிலர் வாழ்க்கை அவர்கள் வாழும்போது அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் திவ்யமாக, உயர் நிலைமையாக, வேல்யூ செறிந்ததாக இருக்கக்கூடிய தன்மை. மானுஷ்ய கதி, இது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், ஒரு சராசரி, சில நேரங்களில் சரியாக இருக்கும், சில நேரங்களில் வக்கரத்தனம் வரும். விலங்கு கதி, டிஸ்கிரிமினேஷன் சென்ஸே கிடையாது, எது சரி எது தப்புங்கிற டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஸ்தாவரம், அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடக்கும். இந்த மாதிரியான மனிதர்களுடைய செயல்பாடுகளிலேயும் கதிகள் உண்டு. இந்த கதிகளுக்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் செய்கிற செயல்கள் மாத்திரமில்லை, அவர்களுடைய கர்ம வினையும் சேர்ந்து. அந்த கர்ம வினை என்கிற போது முன்னால் செய்தது மாத்திரமில்லை, இப்போது செய்வதும் அந்த வினைதான். இப்போது செய்வதற்கும் பின்னால் என்ன வரும்? அப்படியானால் வினை என்ன என்றால், the way one acts. மனிதனாக இருந்தாலும் எப்படி மருதமாக இருப்பது அந்த நீரின் போக்கால் திரிந்து போகலாமோ, அப்படி இந்த மனித சட்டைக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருந்தாலும், உயர் மனித பிறப்பு என்கிற நிலையில் இருந்தாலும், இது செய்கிற செயலால், ஏற்கனவே செய்த செயலால், இது விலங்காக இருக்கலாம், இது ஸ்தாவரமாக இருக்கலாம், இல்லை உயர் நிலையில் திவ்யமாக இருக்கலாம். வெளிப்பார்வைக்கு, வெளி தோற்றத்திற்கு இந்த மனித பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. ஆனால் அந்த மானிடராய் பிறக்கக்கூடிய அந்த பிறவியில் நாம் செய்கிற செயலால் வி ஆர் ஐடென்டிஃபைட் இல்லையா? எல்லோருக்கும் பள்ளிக்கூடத்திலேயும் கல்லூரியிலேயும் படித்த அனுபவம் இருக்கும். எத்தனை பேருக்கு பெயர் வைத்திருக்கிறோம். வள்ளலை பற்றி ஒன்று சொல்லுவார்கள் அல்லவா, வள்ளல் சுவாமிகளை பற்றி, ராமலிங்க வள்ளலாரை பற்றி. வள்ளலார் தினந்தோறும் சென்னை மாநகரத்தில் திருவற்றியூர் திருக்கோயிலுக்கு நடந்து போவார். அவர் நடந்து போகிற வழியில் ஒரு நாள் கொஞ்சம் வழி மாற்றி போகிறார். அந்த பக்கத்தில், அந்த இப்போது இருக்கக்கூடிய வடசென்னை பகுதியில் திண்ணை வீடுகள் இருந்த இடத்தில் ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார். அவர் யார் என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது, அவருடைய பெயர் தெரியாது, ஏதோ ஒரு பண்டார சன்னியாசி போல அந்த திண்ணையில் உட்கார்ந்திருந்தவர். அவர் என்ன செய்வாராம், மனிதர்கள் அந்த பக்கமாக நடந்து போகும்போது, வெளிப்பார்வைக்கு மனிதர்கள் தான், 5.5 அடி உயரம், 5 அடி உயரம், பைபீடல் கெயிட், அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அப்படி நடந்து போகக்கூடியவர்களை பார்த்து, நாய் போகிறது, நரி போகிறது, புலி போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொருவரை பார்த்து. அப்படியானால் அவர்களுடைய டெண்டன்சி அப்படி. ராமலிங்க வள்ளலார் போன போது, அடடா மனிதர் போகிறார். அப்ப மனிதர் போகிறார், மனித சட்டையில் இருந்தாலும், மனித அந்த உருவத்தில் இருந்தாலும், ஒரு சிலர் தேவகதியில் இருக்கிறார்கள், உயர்வானவர்கள், வாழ்வாங்கு வாழக்கூடியவர்கள், அவரை பார்த்தால் சொல்கிறோம் தெய்வம் என்று சொல்கிறோமே, அப்படி இருக்கக்கூடியவர்கள். மனிதனாக கும்பகர்ணனை போல இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை என்று இருக்கக்கூடியவர்கள், ஸ்தாவரமாக அட கிடக்குப்பாது என்று இருக்கக்கூடிய நிலை, விலங்குகளாக நரி போகிறது, நாய் போகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்?
உருவம் இருக்கக்கூடிய உருவம் அல்லது எடுத்த பிறவி அல்லது எடுத்த பிறப்பு ஒன்று, ஆனால் செய்கிற வினை செய்த வினை அந்த கதியை மாற்றுவது எப்படி என்றால், இந்த தண்ணீர் போகிற போக்குக்கு ஏற்ப இந்த நிலம் மாறி போகிறதே, அப்படித்தான் இந்த மனிதர்களும் தங்களுடைய இந்த செயல்களால் இந்த வினைகளால் இப்படி இருக்கிறார்கள் என்று மனிதர்களை அந்த ஆற்றின் போக்கோடு வைத்து சொல்கிறார். ஒரு கேள்வி வந்திருக்கிறது, பறவு நல் ஒழுக்கின் என்பது சரியா, புறவு நல் என்பது சரியா என்று. புறவு நல் என்பதற்கான பாடபேதம் பறவு நல். ஒரு சில பதிப்புகளில் பறவு நல் என்று இருக்கிறது, ஆனால் அநேகமாக ஆய்வாளர்கள் ஒன்றாக உட்கார்ந்து, பேராசிரியர்கள் ஒன்றாக உட்கார்ந்து செய்திருக்கக்கூடிய செம்பதிப்புகளில் புறவு நல் என்கிற அந்த சொல்லை பார்க்கிறோம். புறவு என்பதற்கு அந்த பாதுகாப்பு தரக்கூடிய என்பதாக அதற்கு விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. புறவும் நல் ஒழுக்கின்படி, புறவும் புறவும் என்று சொல்லி அவர்கள் பாதுகாக்கக்கூடிய அந்த நல் ஒழுக்கின்படி, நல் ஒழுக்கத்தை தங்களுடைய மக்களில் வைத்து பாதுகாத்தார்கள். அவர்கள் மாத்திரம் நல் ஒழுக்கத்தில் இல்லை, அவர்கள் எல்லோருக்கும் அந்த நல் ஒழுக்கத்தை வைத்து பாதுகாத்தார்கள் என்பதாக அந்த சொல் கையாளப்படுகிறது. வைவஸ்வத மனு யமனை குறிக்குமா? யமன் சூரியனின் மகன்தானே? இல்லை, சூரியனுக்கு நிறைய மகன்கள், யமனும் ஒரு மகன் என்று சொல்லப்பட்டாலும் வைவஸ்வத மனு என்பது யமனை சூட்டுகிற பெயர் இல்லை. இவை வாசுதேவன் என்பவரிடத்திலே இருந்தும் கிருஷ்ணகுமார் என்பவரிடத்திலே இருந்தும் வந்திருக்கக்கூடிய இரண்டு வினாக்கள். முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி, புள்ளிய நெய்தல் தன்னை பொறு அரு மருதம் ஆக்கி, எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடைதடுமாறும் நீரால் செல்லுரு கதியின் செல்லும் வினை என சென்றது என்று ஆற்றை சொல்லுகிற அந்த இடத்தில் கூட மனிதர்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையைத்தான் கம்பர் வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் தொடர்ந்து வரக்கூடிய பாடல்களிலேயும் பார்க்க போகிறோம். வேறுள குழுவை எல்லாம் மானுடம் வென்றது என்று பாடியவர் கம்பர். கம்பன் என்றொரு மானிடன் என்று பாரதியார் பாடினாரே, இந்த மனித இனத்தினுடைய விழுமியங்கள் செறிவானவையாக இருக்க வேண்டும் என்பதால் தான் ஒரு கல்லை காட்டும் போது, வண்ணத்தை காட்டும் போது, ஆற்றை காட்டும் போது எல்லாவற்றிலேயும் அந்த மனித தர்மத்திற்கான வழிவகையை கம்பர் காட்டினார் என்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, நம்முடைய அடுத்த வகுப்பு வருகிற சனிக்கிழமை, அதாவது இன்றில்லாமல் அடுத்த சனிக்கிழமை 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கே தொடங்குகிறது. 6 முதல் 7.5 மணி வரை அந்த வகுப்புகளை சனிக்கிழமைகளில் வைக்கலாம் என்றும், இந்த மாதம் மே மாதத்தில் 22, 29 ஆகிய 2 சனிக்கிழமைகளும் வகுப்பு உண்டு. ஏனெனில் அதற்கு பின்னர் 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த வகுப்புகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் மாத்திரம் அந்த தொடங்கிய வேகம் என்ன இருந்தாலும், சரையோ அடித்து கொண்டு வருகிறாள், அவள் அடித்து கொண்டு வரும்போது அந்த வேகத்திற்கு நாமும் ஈடுகொடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த தொடக்க வேகத்திற்காக, தொடக்க வேகத்தில் ஓட தொடங்கிவிட்டால் அதற்கு பின்னர் ஓடிவிடலாம், அந்த எப்பவுமே ஸ்டார்டிங் தானே, அந்த ஸ்டார்டிங்காக சரையு நமக்கு வழிகாட்ட அவளை பின்பற்றி கொண்டு ஓடப்போகிறோம். 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வகுப்பு. சில பேர் 6:30 என்று நினைத்திருக்கலாம், இன்று தொடங்கியது போல மாலை 6:30 மணி இல்லாமல் மாலை 6 மணிக்கே தொடங்குவதாக இருக்கிறோம். உங்களுக்கு ஏதேனும் வினாக்கள் இருக்கும் என்றால் satsangsastra@gmail.com என்கிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் உங்கள் வினாக்களை போடலாம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் கம்பரை சிந்தித்திருங்கள். நன்றி, வணக்கம்.